எங்களுக்கு நல்ல ஒரு குடும்ப முகாமை தந்தார். இந்த இரவு வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கின்றோம். நேற்றை விட சகோதரர்கள் பக்கத்திலே சிலர் கூட வந்திருப்பது எங்களுக்கு சந்தோஷம். இன்னும் மற்றவர்களையும் நாளை தினம் கூட அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜபத்தோடு எதிர்பார்ப்போடு இப்படிப்பட்ட கூட்டங்களிலே நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக காணப்படும். மேடையில் இருக்கிற அன்பான தேவ ஊழியர்களுக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அவர்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை மறுபடியும் தெரிவிக்கின்றேன். அன்பானவர்களே, இந்த கூட்டத்திலே இரவு கூட்டங்களிலே ஆமோஸ் தீர்க்கதரிசி கண்ட தரிசனங்களை நாம் தியானிக்கின்றோம். நேற்றைய தினத்திலே ஆமோஸ் தீர்க்கதரிசி கண்ட முதலாவது தரிசனம் வெட்டுக்கிளிகளின் தரிசனம் என்பதை நான் உங்களோடு நேற்றைக்கு இரவு பேசினேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலே ரெண்டாவது அவர் கண்ட தரிசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒருவர் வாசியுங்கள், ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 7:4-6 வசனங்கள். இதோ அக்கினியினால் நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா ஆளே பட்சித்தது, அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்த்தது. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தரிசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு இன்று ராத்திரி இடைபடும்படியாக அவருடைய வார்த்தையோடு கூட அவருடைய வல்லமை அவர் அனுப்பும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு மெய்யாகவே பிரயோஜனமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல கிரியை எதிர்பார்த்து வாஞ்சையோடு இருதயம் திறந்து எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹலலூயா, ஹலலூயா. பரிசுத்த ஜீவியத்தை இப்பார்தலத்திலே, பரிசுத்த ஜீவியத்தை தேவ பயத்தோடு ஊக்கமாய் செய்யவே, தேவ பயத்தோடு ஊக்கமாய் செய்யவே, ஆவியின் ஈவையும் எனக்களித்ததால், ஆவியின் ஈவையும் எனக்களித்ததால் என்னாலுமே துதிப்பேன். என்னேசர் இயேசுவை என்னாலுமே துதிப்பேன். பரிசுத்த ஜீவியத்தை பாதலத்திலே, பரிசுத்த ஜீவியத்தை தேவ பயத்தோடு ஊக்கமாய் செய்யவே, தேவ பயத்தோடு ஊக்கமாய் செய்யவே, ஆவியின் ஈவையும் எனக்களித்ததால், ஆவியின் ஈவையும் எனக்களித்ததால் என்னாலுமே துதிப்பேன். சரிசுவை என்னாலுமே துதிப்பேன். வந்திடுவாரே அவர் சீக்கிரமாக, வந்திடுவாரே அவர் காண்பேன் அவரை நான், சேர்வேன் அவரிடம் காண்பேன் அவரை நான், சேர்வேன் அவரிடம். அல்லேலூயா பாடி பாடி போற்றியே, அல்லேலூயா பாடி பாடி போற்றியே, என்னாலுமே துதிப்பேன். என்னேசர் இயேசுவை என்னாலுமே துதிப்பேன். வாழுவேன் என்றைக்குமே என்னேசர் பக்கத்தில்.
உன்னில் வாழுவேன் என்றைக்குமே. புதிய எருசலேம் என் சுய தேசமா, புதிய எருசலேம் என் சுய தேசமா, வானவருடன் நான் ஆனந்தம் கொள்ளுவேன், வானவருடன் நான் ஆனந்தம் கொள்ளுவேன், என்னாலுமே துதிப்பேன் இயேசுவை, என்னாலுமே துதிப்பே பரிசுத்த ஜீவியத்தை இப்பாதலத்திலே, பரிசுத்த ஜீவியத்தை தேவ பயத்தோடு ஊக்கமாய் செய்யவே, தேவ பயத்தோடு ஊக்கமாய் செய்யவே, ஆவி எனக்கழித்தவையும் எனக்கழித்ததால் என்னாலுமே துதிப்பேன், இயேசுவை என்னாலுமே துதிப்பேன், என்னாலுமே துதிப்பேன், இயேசுவை என்னாலுமே துதிப்பே. காலையும் மாலையும் மற்றெல்லா வேளையும், காலையும் மாலையும் மற்றெல்லா வேளையும், கையையும் நெஞ்சையும் பேரே உயர்த்தினார், கையையும் நெஞ்சையும் பேரே உயர்த்தினார், என்னாலுமே துதிப்பே, இயேசுவை என்னாலுமே துதிப்பே, என்னாலுமே துதிப்பே, இயேசுவை என்னாலுமே துதிப்பே. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை எப்பொழுதும் நாங்கள் துதிப்போம், என்னாலும் உம்மை நாங்கள் துதிப்போம், எங்கள் கையையும் எங்கள் நெஞ்சையும் உமக்கு நேராய் உயர்த்தி உம்மை நாங்கள் துதிப்போம். இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்த ஜீவியம் எத்தனை பாக்கியமான ஜீவியம், அந்த ஜீவியம் எங்களை எவ்வளோ பெரிய அடைக்கலத்துக்குள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது, அந்த ஜீவியம் எங்களை எத்தனை பெரிய மேன்மைக்குள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அப்பா, நீர் சீக்கிரமாய் வருவீர், அப்பொழுது நாங்கள் உம்மை காண்போம், உம்மை நாங்கள் சந்திப்போம். இந்த மகிமையான நம்பிக்கையோடு இவ்வுலகில் வாழ கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் யார் யார் இந்த நம்பிக்கையை வாழ்விலே பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களும் இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்நாளில் என் தேவன் உமது வசனங்களை பொழிந்தருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உமது ஜனத்திற்கு நேராக, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு நபர்களுக்கு நேராக பரலோகத்தின் தேவனானவர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இது ஒரு பிரசங்கமாகவோ ஒரு பாடமாகவோ அல்ல தகப்பனே, இது தேவன் அநேகரோடு இன்றைக்கு ராத்திரி பேசுகிறதாக அமைய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆமோஸ் தீர்க்க தரிசிக்கு அன்றைக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கும் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதை கொண்டு கர்த்தர் உள்ளே இருக்கிற மக்களுக்கும் வெளியே இருக்கிற மக்களுக்கும் தெளிவாய் பேசும் அடியானை உமது கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். சிந்தையிலும் நாவிலும் உமது வார்த்தைகளை தர வேண்டும் அப்பா, உமது வார்த்தைகளை நீர் விரும்பும் பிரகாரமாய் பேச கிருபை தர வேண்டும், அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் செல்ல வேண்டும். தேவன் அனுப்பின காரியமாய் ஒவ்வொரு வார்த்தைகளும் வாய்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் ஊழியத்துக்கு எதிராக கிரியை செய்கிற சகல அந்தகார சத்துவங்களுடைய வல்லமைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடக்கி அப்புறப்படுத்தி போடும்படியாய் ஜெபிக்கின்றோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக, தேவ கிரியைகள் வெளிப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, பிரைஸ் காட், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நேற்றை தினத்திலே ஆமோஸ் தீர்க்க தரிசி கண்ட வெட்டுக்கிளிகளின் தரிசனத்தை குறித்து சொன்ன பொழுது
அந்த வெட்டுக்கிளிகளை தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆமோஸ் ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு சிறுத்து போனானே, யாராலே அவன் எழும்புவான் என்று பரிந்து பேசி ஜெபித்த பொழுது உடனே அந்த உண்டாக்கப்படுகிறவைகளை கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். அப்படி ஆவது இல்லை என்றார். அல்லேலூயா. அப்போ அந்த வெட்டுக்கிளிகள் உண்டாக்கப்பட்டதே ஒழிய அது வந்து தீமை செய்வதற்கு முன்னே ஆமோசுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அதை தடுத்தார். அல்லேலூயா. இன்னும் ஒன்று, இந்த வெட்டுக்கிளிகள் என்பவைகள் நம்முடைய விளைச்சல்களை பட்சிக்கக்கூடியவை. ஆனால் இப்பொழுது ரெண்டாவது தரிசனத்தில் ஆமோஸ்க்கு ஆண்டவர் காட்டினது, அவர் சொல்ல, தேவன் அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன், அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லி முடிவதற்குள் அங்கே நியாய விசாரிப்பு தொடங்கிவிட்டது. ஆழத்தை அக்கினி பட்சித்து விட்டது, அதில் ஒரு பங்கை அது பட்சித்து தீர்த்தது. அப்போ இது முதல் தரிசனத்தை விட அடுத்த கட்டம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தை சொன்ன உடனே கிரியை ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது ஆமோஸ் ஜெபிக்கிறான், நிறுத்துமேன், நிறுத்துமேன். அல்லேலூயா. தொடங்கிவிட்டதே, அதை நிறுத்துமேன் என்று சொல்லி ஜெபிக்கிறான். இப்பொழுதும் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்று சொல்லி தொடங்கின அந்த தீமையை பாதியிலே நிறுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆமோஸ் ஒரு அக்கினியை பார்க்கிறான். கர்த்தர் அவனோடு சொல்லுகிறார், நான் அக்கினியை கொண்டு நியாயம் விசாரிப்பேன் என்று திட்டவட்டமாய் சொல்லுகிறார். சொல்லி முடிவதற்குள் கிரியையும் தொடங்குகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் ஆமோசுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அந்த ஜனத்துக்கு ரெண்டாம் விசை இரக்கத்தை கட்டளையிட்டார். இங்கே நியாயம் தீர்ப்பதற்காக தேவன் அக்கினியை பயன்படுத்துகிறதை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது கொஞ்சம் கடினமான நியாய தீர்ப்பு, ஒரு பயங்கரமான தண்டனை. அக்கினி என்று சொல்லுவது பயங்கரமானது. தேவன் அக்கினியை உண்டாக்கினவர். அக்கினியை பல பிரயோஜனங்களுக்காக பூமியிலே தேவன் தந்திருக்கிறார். அந்தந்த அளவிலே அக்கினி பயன்படும் பொழுது அது ரொம்ப பிரயோஜனங்களை நமது வாழ்வுக்கு அன்றாடமும் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது. அதே வேளையிலே தேவன் வைத்திருக்கிற அக்கினியை பார்க்கும் பொழுது அது மகா பயங்கரமாக இருக்கிறது. வானங்கள் மேல் அக்கினியை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய இடி மின்னல்கள் அதை நமக்கு அவ்வப்போது நினைவுபடுத்தி கொண்டு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த பூமிக்குள் அக்கினியை நிறைத்து வைத்திருக்கின்றார். அவ்வப்போது எரிமலைகள் வெடிக்கும் பொழுது அதை நமக்கு அது நினைப்பூட்டி காட்டுகிறது. எங்கும் அக்கினி மயமான காரியங்கள் இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த அக்கினியை கொண்டு நான் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அது உண்மையிலே ரொம்ப கடினமான வேதனையான ஒரு காரியம். இதை நான் இன்றைக்கு மூன்று பகுதிகளாக உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், பாவம் செய்து வாழ்கிறவர்கள், தங்கள் அக்கிரமத்தை விட்டு திரும்பாதவர்கள், மனம் திரும்பாதே போகிற கூட்டத்தார், இவர்களை அக்கினியால் தேவன் நியாயம் விசாரிக்கின்றார். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் சில சம்பவங்களை, சரித்திரத்திலே அவர் செய்ததை நமக்கு எழுதி தந்து இவைகளை குறித்த ஒரு பயம் தேசத்து மக்களுக்கு உண்டாகும்படி அனைத்து மக்களும் தன்னை உண்டாக்கின தெய்வத்தை பணிந்து கொள்ளும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக, இந்த அக்கினியும் கந்தகமும் இறங்கின சம்பவம் ஆதியாகமம் 19 அதிகாரம் 24-25 ஆகிய வசனங்களிலே நாம் படிக்கிறோம். சோதோம் கொமோரா என்கிற இரட்டை பட்டணங்கள், அந்த பட்டணங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப தேவனுக்கு கோபத்தை கொண்டு வந்து விட்டது. அவர்களுடைய வாழ்க்கை சரியில்லை. அவர்கள் சிருஷ்டிகருடைய மனதை காயப்படுத்தத்தக்கதாக, வேதனைப்படுத்தத்தக்கதாக நடந்து கொண்டார்கள்.
ஆகவே தேவன் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் அனுப்பி அந்த ரெண்டு பட்டணங்களை அப்படியே தீக்கிரையாக்கி அழித்து விட்டார். இது சரித்திர சம்பவம். அல்லேலூயா. இங்கே இந்த மக்களை இவ்வளவு தூரம் அழிக்கப்பட காரணத்தை பார்க்கும் பொழுது அந்த ஆதியாகமம் 19:7 பார்க்கிறோம். லோத்து அவன் வீட்டில் வந்த தேவதூதர்களுக்கு தீமை செய்யும்படி கூடி வந்து நிற்கக்கூடிய பட்டணத்து மக்களை பார்த்து சொல்லுகிறான், சகோதரரே இந்த பெரிய அக்கிரமம் செய்ய வேண்டாம், அக்கிரமம் செய்ய வேண்டாம். அக்கிரமம் செய்கிற கூட்டத்தார் இப்பொழுதும் லோத்தின் வீட்டை அவர்கள் சுத்தி நிற்க காரணம் அக்கிரமம் செய்ய வேண்டும். இந்த அக்கிரமம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை அவருடைய ஒரு பொல்லாத செயலை காட்டுகிறது. அவர்கள் சோதோம் கொமோரா பட்டணத்தார் அநேகர் ஓரின சேர்க்கையாளர்களாக காணப்பட்டார்கள். ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பிக்கிறவர்களாயிருந்தார்கள். தங்கள் சரீரத்தை அசுத்தமான காரியங்களுக்காய் பயன்படுத்துவதில் ஆர்வம் கொண்டவர்களாய் இருந்தார்கள். காம விகாரத்தினால் நிறைந்தவர்களாய் அசுத்தம் செய்கிறவர்களாய் இரவெல்லாம் அப்படிப்பட்ட தீமைகளை செய்து அநேகரை வேதனைப்படுத்துகிறவர்களாகவும் அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சுவராக்குகிறவர்களாகவும் அந்த மக்கள் திகழ்ந்தார்கள். அன்றைக்கு லோத்துவின் வீட்டில் வந்த விருந்துக்காரர்கள் ரெண்டு தூதர்கள், ரெண்டு தேவ தூதர்கள். இந்த பொல்லாதவர்கள் அவர்களிடத்தில் தவறாய் நடக்கும்படி அவர்களை வெளியே அனுப்பு என்று லோத்தின் வீட்டு வாசலில் நின்று போராடினார்கள். இப்படிப்பட்ட மகா அக்கிரமிகள். அந்த அக்கிரமம் அது தேவனுக்கு பிரியமில்லாதது. தேவன் மனிதனை படைத்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அதே வேளையிலே இந்த அவலட்சணமான நடக்கைகள், தாறுமாறான வாழ்க்கை முறைகள் தேவன் ஒருபொழுதும் சகித்து பார்த்து கொண்டு இருப்பது இல்லை. நோவாவின் காலத்திலும் இதே போன்ற அக்கிரமம் பூமியில் பெருகினது. ஆகவே தேவன் பூமியை தண்ணீரினால் அழித்தார். இந்த சோதோம் கொமோரா பட்டணமும் இதே போன்ற இந்த அக்கிரமத்தில் பெருகினபடியினாலே தேவன் காத்திருக்க கூடாமல், சகிக்க கூடாமல் அக்கினியை வானத்திலிருந்து இறக்கி, அக்கினியும் கந்தகத்தையும் இறக்கி அந்த பட்டணத்து மனிதர்களை அழித்தார். அல்லேலூயா. இன்னும் இவர்களுடைய அக்கிரமத்தை குறித்து 13 சொல்லுகிறது. வாசியுங்கள், 13. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. ஆமென். போதும், பாருங்கள். அக்கிரமம் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களுடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. தேவனுடைய சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்கும் பொழுது பூமியில இருந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்கிறது. என்ன விஷயம்? சோதோம் குமராவிலிருந்து எழும்பி வரக்கூடிய கூக்குரல்கள். ஆங்கிலத்திலே அது தெளிவாய் போட்டிருக்கிறது, The outcry against them has grown great before the face of God. இந்த சோதோம் பட்டணத்து மக்கள் துன்மார்க்கர்களை பற்றின அழுகை, அவர்கள் செய்கிற கொடுமைகளினால் மக்கள் இடுகிற கூக்குரல், அது மகா பெரிதாகி தேவ சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. அல்லேலூயா. இவர்களுடைய அக்கிரமம் பெரிது, அத நிமித்தம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கூக்குரலும் பெரிதாயிருக்கிறது. ஆமென். அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு நாளும் அழுகிற அழுகைகள், அவள் விடுகிற கண்ணீர்கள், அவளுடைய பெருமூச்சுகள், வேதனைகள், அந்த கூக்குரலின் சத்தமானது கர்த்தருடைய சமூகத்தை போய் தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் அதனுடைய சத்தம் பெரிதாயிருக்கிறதுனால் ஆண்டவர் உடனே இறங்கி வந்து அவர் அந்த சோதோம் கொமோராவை அக்கினியினால் நியாயம் விசாரிக்கும்படி வந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு பட்டணத்திலே சிலர் செய்கிற துன்பார்க்கத்தனங்கள், ஒரு தெருவிலே, ஒரு கிராமத்திலே, ஒரு நாட்டிலே ஒரு கூட்டத்தார் செய்யக்கூடிய துன்மார்க்கத்தனங்கள், அக்கிரமங்கள், அதனால் பாதிக்கப்பட்ட மக்களை
தேவனை நோக்கி கூப்பிட வைக்கிறது. அவர்களுடைய கூக்குரலின் சத்தம் தேவனிடத்திலே எழுந்து செல்லும் பொழுது தேவன் அமைதலா இருக்க முடியாது. அல்லேலூயா. அவன் நியாயம் விசாரிக்க இறங்கி வருவார். ஆபேல் என்கிறதான முதல் அந்த ஆதாமுடைய முதல் மனிதன், ஆதாமுடைய இரண்டாவது மகன் காயின் என்கிற முதல் மகனினால் கொலை செய்யப்படுகிறான். இந்த உலகத்தில் நடந்த முதல் கொலை, மனித கொலை. அப்பொழுது காயின் இந்த தன் சகோதரனை கொலை செய்து விட்டான். ஆண்டவர் வந்து கேட்கிறார். ஆண்டவர், இவன் ஒன்றும் தெரியாத போல் இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சகோதரனுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி என்ன செய்கிறது, கூப்பிடுகிறது என்று சொன்னார். ஆமென். இரத்தம் கூப்பிடும். இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. இரத்தம் சிந்தினால் அது மண்ணோடு மண்ணாய் போகிறது இல்லை. சில நினைக்கிறார்கள், இவனை க்ளோஸ் பண்ணிடணும், அதோடு அவன் முடிஞ்சான், நமக்கு நம்ம காரியத்தை செய்யலாம். இன்றைக்கு இப்படிப்பட்ட படுகொலைகள் தேசத்திலே பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்து ஜனங்களுக்கு கொலைபாதகத்தை பற்றி ஒரு அச்சமில்லாத நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. தெருவிலே ஓட ஓட விட்டு வரட்டி பட்ட பகலிலே வெட்டி கொல்லுகிறார்கள். காதலினாலே கொல்லுகிறார்கள், பணத்துக்காக கொல்லுகிறார்கள், பதவிக்காக, அரசியலுக்காக, தாங்கள் நினைத்ததற்கு குறுக்கே வந்தான் என்பதற்காக, தாங்கள் செய்த தீமையை இவன் பார்த்து விட்டான், சாட்சியாகி விடுவான் என்று சாட்சி அளிப்பதற்காக, இப்படி பல்வேறு நிலைகளிலே துன்பார்க்க மக்கள், பொல்லாத கொலைவெறி உள்ளம் கொண்டவர்கள் தீர்த்து கட்டி கொண்டிருக்கிறதை டெய்லி செய்தித்தாள் நிறைய நாம படித்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு இரத்தம் இந்த தேசத்திலே சிந்தப்பட்டு கொண்டு வருகிறது. மனுஷன் நினைக்கிறான், அவனை க்ளோஸ் பண்ணிடலாம், அப்புறம் நம்ம சில பணம் இருந்தால், அதிகாரம் இருந்தால் கேஸ் இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறான். நீ உலகத்தில் கொஞ்ச காலம் தப்பி கொண்டாய், உண்மைதான். ஆனால் உன்னை படைத்த தேவன் நீ கொன்றாயே, அவனை படைத்த தேவன் நியாயம் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாறிப்பட்ட இரத்தத்தின் சத்தங்கள் ஒரு ஏரியாவில் இருந்து எழும்பி செல்லும் பொழுது கர்த்தருக்கு அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த கூக்குரல் அங்கே பெரிதாகும் பொழுது அவர் இறங்கி வருவார். ஆமோஸை பார்த்து சொன்னார், நான் அக்கினியால் நியாயம் விசாரிப்பேன். அல்லேலூயா. கொலைபாதகம் என்பது சிருஷ்டிகருக்கு பிடிக்காத ஒன்று. நீ எப்படி உன்னை போன்ற மற்றொரு மனிதனை கொல்லலாம்? யார் உனக்கு அந்த அதிகாரத்தை, உரிமையை தந்தது? உன்னை படைத்தவர் யார் என்று உனக்கு தெரியுமா? அவனை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? அவர் உன்னை தட்டி கேட்பார், உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை ஒரு நாளாகிலும் நீ சிந்தித்து பார்த்தாயா? உன்னை சிலர் ஏவி விடுவார்கள், சிலர் உன்னை தூண்டி விடுவார்கள், உனக்கு உன்னை கொலை செய்கிறதற்கான சிந்தனைகளை தூண்டி தூண்டி ஏற்றி விடுவார்கள், அவர்கள் போய்விடுவார்கள், நீ தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய சூழ்நிலையில் ஆகிவிடுவாய். ஆகவே என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட கொலைவரி நோக்கங்கள், கொலைவரி சிந்தனைகள் யாருடைய உள்ளத்தில் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறதோ, நீங்கள் அதை முற்றிலும் விட்டு விடுவீர்களாக. அது உன்னை மிக பயங்கரமாய் அழிக்கின்ற ஒரு காரியமாக்கும். நீ நினைக்கிறது போல் அல்ல, இரத்தத்துக்கு ரொம்ப விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. மனுஷனை உண்டாக்கினவர் இரத்தத்தை மதிக்கிறார், இரத்தத்தின் சத்தம். அதே போல வெளிப்படுத்தல படிக்கிறோம், ஒரு கூட்டம் இரத்த சாட்சிகள், அவர்களுடைய இரத்தத்தின் சத்தம் தேவனுக்கு நேராக எழும்புகிறது. எப்பொழுது எங்கள் இரத்தத்துக்காக நியாயம் தீர்ப்பீர் என்று ஒரு கூட்டம் இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஜனங்கள், நியாயத்துக்காய் கொல்லப்பட்டவர்கள், நீதிக்காய் நின்றதனால் கொல்லப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், அவர்களுடைய இரத்தத்தின் சத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. தேவன் இந்த காரியங்களிலே அக்கினியால் நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ எந்த பாதிப்பை மற்ற ஒரு மனிதனுக்கு உண்டாக்கி இருந்தாலும் நீ தப்பி போகவே முடியாது. நீ மனுஷனை ஏமாற்றலாம், மனுஷ கோர்ட்டுகளை, ஸ்டேஷன்களை எல்லாம் நீ ஏமாற்றிடலாம்,
பரலோகத்திலே அவனுடைய வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீ ஒருபொழுதும் உன் வசப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஒரு கொலைபாதகமாக இருந்தாலும் அல்லது வேறு விதமான பாதிப்புகள் நீ அவர்களுடைய வாழ்வை கெடுத்திருக்கலாம், விவாகத்தை குறுக்கே நின்று தடுத்திருக்கலாம், வேலை வாய்ப்பை தடுத்து நித்தியம் நிறைய நாட்கள் அவளை கண்ணீருக்குள்ளே நீ ஆக்கியிருக்கலாம், அவளுடைய சொத்து விஷயமாய் நீ அநியாயமாய் போராடி அவர்களை பல நாட்கள் கண்ணீருக்குள்ளே நீ ஆக்கியிருக்கலாம், பண விஷயத்திலேயா இருக்கலாம், உன் பதவிக்காக சிலருக்கு எதிராய் நீ எடுத்த சில முயற்சிகள், இப்படி அநேக பாதிப்புகளை மனிதர்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. இன்று என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றால் இன்றைக்கு சிந்திப்பீர்களாக, இது மனுஷனோடு முடிந்து போகிற காரியம் அல்ல. நீ உன் சக மனிதனுக்கு செய்யும் தீமை அவனை படைத்தவர் நிச்சயம் நியாயத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. நீ ஒருபோதும் தப்பி போக முடியாது. ஆகவே இன்று நீ செய்ய வேண்டிய புத்தியான காரியம், அவர் அக்கினியால் உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் நியாயம் தீர்க்க எழும்பி வருவதற்கு முன்னதாக நீ அவர் பாதத்தில் வந்து விழுந்து இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை, மன்னிப்பை, இரக்கத்தை பெற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அல்லேலூயா. அப்படி ஒரு வாய்ப்பை இந்த தேவன் வைத்திருக்கிறார். நீ உன் அறியாமையினாலே, உன் ஆத்திர குணத்தினாலே, உன் கெட்ட சிந்தனைகளினாலே, அல்லது ஒருவேளை துணிகரத்தினாலே, எல்லாம் அறிந்தும் துணிகரத்தினாலே கூட நீ இப்படியாய் செய்துவிட்டாய். ஆனால் இன்றைக்கு உன் தவறை நீ முதலாவது உணர வேண்டும். உன்னை படைத்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை ஒன்று நினைத்து பார்க்க வேண்டும். அவருக்கு பயந்து நீ செய்த தீமைக்கு வருந்தி நீ தேவாதி தேவனுடைய பாதத்திலே உன்னை தாழ்த்துவாய் என்று சொன்னால், எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் உனக்கு இரக்கத்தையும் மன்னிப்பையும் தர இந்த இயேசு இன்றைக்கு உனக்காக நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தீமையினாலே சோதோம் கொமோரா அக்கினியினாலே பயங்கரமாய் அழிக்கப்பட்டது. இரண்டாவது யாத்ரா புஸ்தகம் 9:23-24 வசனங்களிலே படிக்கிறோம், எகிப்து தேசத்திலே கர்த்தர் பயங்கரமான கல்மழையை அனுப்பினார். நேற்றைக்கும் இதை நாம் பார்த்தோம். நேற்றைக்கு வெட்டுக்கிளிகளை அனுப்பின அந்த வாதையை குறித்து சொன்னேன். அதோடு கூட இன்னொரு வாதை கல்மழை. இந்த கல்மழை பெய்த பொழுது ஆண்டவர் இடிமுழக்கங்களையும் அக்கினியையும் கல்மழையையும் சேர்த்து அந்த தேசத்தில் அனுப்பினார். அக்கினி தரையிலே ஓடினது. இடிமின்னல் சில வேளை அப்படியே பக்கத்தில் வருகிறத நம்ம சில வேளை அனுபவித்திருப்போம். அந்த இடிமின்னல் மகா பயங்கரமாக தரையிலே தார்மாராய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான அனுபவம் அந்த எகிப்தியருக்கு அன்றைக்கு நடைபெற்றது. ஆகவே எகிப்திலே தேவன் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். சோதோம் கொமோராவை அக்கினியினால் அழித்திருக்கிறார். எகிப்திலே பார்வோனுக்கு எச்சரிப்பாக இப்படி ஒரு காரியத்தை செய்து காட்டி அதுவும் சரித்திர நிகழ்வாக இருக்கின்றது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி ஜனங்களை பட்சிக்கிற ஒரு அனுபவம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது. அல்லேலூயா. இதை குறித்து நேற்றைக்கு பார்த்தோம். அவர்கள் தேவ ஜனத்தை நெருக்கினார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள், அதனால் தான் கர்த்தர் அந்த தண்டனைகளை கொடுத்தார். அடுத்தது தேவன் பார்வோனுக்கு சொன்னார், நீ என் ஜனத்தை போக விடு, அவன் மாட்டேன் என்று எதிர்த்து நின்றான், அதனால தான் இந்த தண்டனை எல்லாம் அவன் மேல் வந்தது. எனவே தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பின்னும் தொடர்ந்து துணிகரமாய் தெய்வீக காரியங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஆபத்து உண்டு என்பதை திரும்பவும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இன்னொரு சம்பவம் என்னவென்றால், எலியாவின் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. எலியா வந்து ஒரு ஃபயர் ப்ராஃபட், அவர் வந்து அக்கினி தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அக்கினி தீர்க்கதரிசி. ஒரு நாள் அவர் என்ன பண்ணார்னா, ராஜா 50 போர் வீரர்கள் அனுப்பி இவரை பிடிப்பதற்கு அனுப்பியிருந்தான். இவர் பிடிபட்டு விடுவோம் என்று பயந்து அவர் என்ன பண்ணார், வானத்திலிருந்து அக்கினி இறக்கி 50 பேரை என்ன பண்ணிட்டார், கொன்று போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் திரும்ப இன்னொரு 50 பேரை அனுப்புனான். இவர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அந்த 50 என்ன செஞ்சிட்டார், கொன்று போட்டார். இவர் அக்கினி தீர்க்கதரிசி. இவர்
ஆனா உண்மையில உயிருக்கு பயந்து இந்த மாதிரி பண்ணிட்டார். ராஜாவுக்கு தெரியாத அவன் மூணாவது பார்ட்டி அனுப்புனான். அவன் முதல் ரெண்டு நடந்ததை அறிஞ்சு முதல்ல கெஞ்சி கூத்தாடி உயிர் பழச்சு கொண்டான் மூணாவது வந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ இவர் ஒரு, நான் இவரை ஏன் ஃபயர் ப்ராஃபட்னு சொன்னேன்னா, இவர் கர்மேல் மலையில் வானத்திலிருந்து என்ன இறக்கினார், அக்னி இறக்கினவர். இந்த 100 பேரை அக்னி இறக்கி கொண்டு போட்டவர். அது மட்டுமல்ல, அவர் பரலோத்து போனது அவர் டிரான்ஸ்போர்ட்டே அதுதான், ஃபயர் தான். அவர் அக்னியிலே ஏறி எங்கே போயிட்டார், பரலோத்து போயிட்டார். அல்லேலூயா. அவர் ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதன். ஆகவே தேவன் நேரடியாய் நியாயந்திருத்த ரெண்டு சம்பவங்கள் சோதோமரா எகிப்து என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டினேன். இனி தேவன் இந்த பூமியிலே மனிதர்கள் இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தங்களை படைத்தவரை மதிக்காமல் இப்படியே அக்கிரமமும் அநியாயமும் தீமைகளும் செய்து கொண்டிருந்தால் இன்னும் கர்த்தர் ஆமோஸ்ட் சொன்னது மாதிரி நான் அக்கினியால் நியாயம் விசாரிப்பேன் என்று சொன்னதை இன்னும் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதில் இன்னும் சில 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லணும். ஏசாயா தீர்க்க தரிசனம் 66 அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்களை மைக்கில் வாசியுங்கள். இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்த வளரை அக்னி ஜோரியாகவும் செலுத்த கர்த்தர் அக்னியோடு வருவார். பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடு வருவார். கத்தர் அக்னியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கத்தராலே கொலை வேண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான யாவரோடும் வழக்காடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன பகுதி அந்திகிறிஸ்துவின் காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய 2 வருகையிலே இந்த பூமிக்கு வரும் பொழுது அர்மகதோன் என்கிற இடத்திலே அந்திகிறிஸ்துவின் படைகளோடு நடக்கின்ற யுத்தத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறதாக கூறப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இங்கே சொல்லி இருக்கிறது, கர்த்தர் அக்கினியாலும் பட்டயத்தாலும் இந்த ஜனங்களோடு என்ன செய்வார், வழக்காடுவார். அந்திகிறிஸ்துவோடும் கள்ள தீர்க்க தரிசியோடும் அவனோடு சேர்ந்து இயேசுவுக்கு எதிராய் அணிவகுத்து நிற்கின்ற புறஜாதி நாடுகளோடும் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பகிரங்கமாய் வரும்படி அனுப்புகிற வேளையிலே அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 21 வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறி இருந்தவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆகவே அர்மகதோன் யுத்தத்திலே முக்கியமாய் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயின் பட்டயமாகிய வார்த்தையினாலே அவர் ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில வசனங்களிலே அக்கினியோடு வருவார் என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 50:3 அதை சொல்லுகிறது, அவர் அக்கினியோடு அக்கினி ஜுவாலையோடு அவர் வரும்பொழுது அவருக்கு முன்னாலே அக்கினி பட்சிக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அவர் இந்த உலகில் வந்து திடீரென்று ஆகாயத்தில் வெளிப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை தன்னோடு சேர்த்து கொண்ட பிறகு 7 இந்த உலகத்தில் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும். அதன் முடிவிலே இந்த உலகத்திலே இந்த அந்திகிறிஸ்துவையும் அவனோடு சேர்ந்த மக்களையும் நியாயம் தீர்க்கும்படியாக அக்கினியால் நியாயம் விசாரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்தில் இறங்கி வருவார். அல்லேலூயா. எனவே இனி ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதி நியாய தீர்ப்பு அந்திகிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் அவனோடு நிற்கிற மக்களுக்கு விரோதமாகவும் இயேசு கிறிஸ்து செலுத்த போகிற நியாய தீர்ப்புக்காக அவர் இறங்கி வருவார். அர்மகதோனிலே அவர் யுத்தம் பண்ணுவார். அதற்கு பிறகு 1000 வருட அரசாட்சி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நடத்துவார். அது முடிந்த பிறகு அந்த பிசாசானவன் அந்த 1000 வருடம் மட்டும் கட்டி வைக்கப்பட்டிருப்பான். பின்பு அவிழ்த்து விடப்பட்டவுடனே அவன் திரும்பவும் அன்று எருசலேமில் எழுத்தின்படி எருசலேமில் வீற்றிருக்கிற ராஜாவா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக அவன் திரும்ப ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். கோகு என்கிறதான ஜனக்கூட்டம், மா கோகு என்று அழைக்கப்படுகிற அந்த கூட்டம், அவர்களை ஒன்று சேர்த்து கடற்கரை திரளையான மக்களை
அவன் சேர்த்து எருசலேமை சுற்றி முற்றுகை போட்டு அந்த கடைசி யுத்தமாகிய எருசலேம் யுத்தத்துக்கு இயேசுவுக்கு எதிராக இவன் கடந்து வருவான். அப்படி வரும்பொழுது பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20:8-9 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? அழித்தார், பட்சித்தார். அல்லேலூயா. அந்த மூன்றாவது யுத்தம் வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிற ஒரு யுத்தமாக இருக்கும். அந்த யுத்தத்தையும் இயேசு ஜெயிப்பார். இப்படி அன்றைக்கும் ஒரு மகாபெரிய சேதம் மக்கள் மத்தியில் உண்டாகும். அர்மகதோன் யுத்தத்திலும் அது உண்டாகும், எருசலேம் யுத்தத்திலும் அது உண்டாகும். இப்படிப்பட்ட ஒரு மகா பயங்கரமான நியாய தீர்ப்புகள் தேவன் இந்த பூமிக்கு வைத்திருக்கிறார். அதை எழுதி நம்முடைய கைகளிலே தேவன் தந்திருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி பாருங்கள், இதை குறித்து ஒரு வசனம் கூட வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 38:18 வாசியுங்கள். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வாசியுங்கள் 22 வசனம். கொள்ளை நோயினாலும் இரத்த சிந்தலினாலும் நான் அவனோட வழக்காடே, அவன் மேலும் அவன் இராணுவங்கள் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்கள் மேலும் வெள்ளமாய் அழிக்கும் மழையையும் பெரும் கல்மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல சொல்லியிருக்கிற அந்த எருசலேம் யுத்தத்தை குறித்து தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் இஸ்ரவேலுக்கு எதிராக கோகு வருவான். அவன் வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக தேவனுடைய ஒரு கடைசி நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் அவருடைய கோபம் அவருடைய நாசியிலே ஏறும். அப்பொழுது அவர் கல்மழையினாலும் வெள்ளத்தினாலும் காற்றினாலும் முக்கியமாய் அக்னியினாலும் அங்கே யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்படி தேவன் அக்னியை கொண்டு மக்களை நியாயம் விசாரித்த சரித்திரத்தின் குறிப்புகளையும் இனி நியாயம் விசாரிக்க போகிற காரியங்களையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னும் ஒன்று, ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் இந்த பூமிக்கு ஒரு முடிவை அவர் வருத்த இருப்பதாக பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 2 பேதுரு 3:10 அது இருக்கிறது. வாசியுங்கள் 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகிப்போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ஹல்லேலூயா. எவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. கடைசியாக தேவன் பாவிகளை நியாயம் தீர்த்து அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு தள்ளின பிற்பாடு இந்த பூமியை அவர் அக்கினியினால் எரித்து அழித்து ஒரு புதிய பூமியை, ஒரு புதிய வானத்தை அவர் உண்டாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வானங்கள் இப்பொழுது காண்கிற வானங்கள் மடமடவென்று அகன்று போகுமாம். பூதங்கள் என்றால் எலிமெண்ட்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ஆகிய எல்லா எலிமெண்ட்ஸ், அவைகள் வெந்து உருகி போகும். பூமியும் அதில் உள்ள சகல கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 யோவான் சொல்லுகிறார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி தேவன் இந்த அக்கினியின் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லும் பொழுது ஏற்கனவே சோதோமராவை அழித்திருக்கிறார். அவர் எகிப்து நாட்டிலே அதை செய்து காட்டியிருக்கிறார். இப்பொழுது நம்மை எச்சரிக்கிறார், ஜனமே உன்னை சிருஷ்டித்தவரை நீ தேடு, உன்னை சிருஷ்டித்தவரை ஆராதிக்கும்படி நீ மனம் திரும்பு, உன் கெட்ட வழிகளிலும் தவறான வழிகளையும் விட்டு உன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் விட்டு நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் அர்மகதோனிலே நான் வருவேன், நான் அக்னியோடு யுத்தம் பண்ணுவேன், எருசலேம் யுத்தத்திலே வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பட்சிப்பேன். அது மட்டுமல்ல,
நீ நம்பி வாழுகிற இந்த பூமியே ஒரு நாள் நான் அக்னிக்கு இரையாக வைத்திருக்கிறேன். ஆகவே மேலே காண்கிற வானத்தை நம்பி நீ வாழ முடியாது, கீழே காண்கிற பூமி நிலையானது என்று நீ நினைக்க முடியாது. உன் சிருஷ்டிகர் வைத்திருக்கிற திட்டங்கள் வாசித்து அறிவதற்கு அதிர்ச்சியும் பயங்கரமானவைகளாய் இருக்கிறது. நமது வாழ்வும் என்றைக்கு எப்பொழுது முடிவடையும் என்று யாரும் கணித்து சொல்ல முடியாது. நமது ஜீவன் நமது கையில் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற பூமியிலே ஒரு நிலையற்ற வாழ்வு வாழ்கின்ற மனிதர்கள் தாமே நாம். இதை நாம் புரிந்து கொண்டு நம்மை உண்டாக்கின தெய்வத்துக்கு பயந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது இந்த அக்னியின் நியாய தீர்ப்புக்கு நாம் நீங்களாகி தப்புவிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த அக்னியின் நியாய தீர்ப்பு தேவன் முன்குறித்ததாக இருக்கிறது. அது குறித்த வேளையில் இந்த பூமியின் மேல் வரும். மனிதனே, உனக்கு இந்த பூமியின் முகத்திலே கர்த்தர் தந்த வாழ்நாள் காலம் எத்தனை ஆண்டுகள் நமக்கே தெரியாது. ஆனால் இன்று இருக்கிற இந்த நாள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் உள்ள நாள். இன்றைக்கு நீ உன் தவறுகளை உணர்ந்து இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையின் கெட்ட நடவடிக்கைகளை விட்டு நான் மனம் திரும்புவேன், என் ஆண்டவர் இயேசு எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பாகி மீட்பை எனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார், அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று இன்று ஒரு தீர்மானம் செய்தால் நீ இந்த அக்னியின் நியாய விசாரிப்புகளுக்கும் இந்த அக்னியின் தண்டனைகளுக்கும் தப்புவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் அரவணைப்பிலே நித்திய நித்திய காலமாய் மகிமையாய் வாழ்கிற பாக்கியத்தை பெறுவாய். ஹல்லேலூயா. இந்த நாள் இன்பம் என்று ஓடுகிற தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையை நீ நினைத்து பார். இந்த நாள் இன்பம் என்று நினைக்கிற நீ அந்த நாள் ஒன்று உண்டு என்பதை அடிக்கடி நினைவு கூற வேண்டும். அந்த நாள் அக்னியால் தேவன் நியாயம் விசாரிக்கிற நாள். இந்த நாள் தேவன் உனக்கு கிருபையை ஊற்றி தந்து கொண்டிருக்கிற நாள். அல்லேலூயா. இந்த நாளை நீ பயன்படுத்தி கொண்டா என்றால் அந்த நாளுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளின் இன்பம்தான் எனக்கு முக்கியம் என்று நீ இன்னும் ஓடுவாய் என்று சொன்னால் அந்த நாள் திடீரென்று உண்மையில் வரும். அப்பொழுது உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. உனக்கு பக்கபலமாய் நிற்கிற நண்பர்களில் ஒருவரும் உன்னை காப்பாற்ற முடியாது. உனக்கு இந்த தீமைக்கெல்லாம் வழிவகுத்து தருகிற சில பெரியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களில் ஒருவரும் கூட உன்னை இந்த காரியங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியவே முடியாது. ஒவ்வொரு தனி ஆத்மாவுக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த நாளை குறித்த ஒரு பயபக்தி எல்லா மக்களுடைய உள்ளங்களில் வருவதாக அன்று ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு சொன்னார், அக்னியினாலே நியாயம் விசாரிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமி வெந்து ரூகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்து ரூகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவினில் ஓடிவாள் விண்ணினில் சேரவே, வேகமாய் 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 விரைவினில் ஓடிவாள் விண்ணினில் சேரவே, வேகமாய் 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 அந்த நாள் இன்ப 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 நாள் எங்கள் இயேசு ராஜவானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த பூமி வெந்து ரூகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்ணிக்கொள். இந்த பூமி வெந்து ரூகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவினில் ஓழிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் 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 விரைவினில் ஓழிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் 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 அந்த நாளின் இன்ப இன்ப நாள் எங்கள் இயேசு ராஜவானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் கிருபை பற்றி கொண்ட பிள்ளைகளுக்கு அந்த நாள் இன்ப நாள். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
இரண்டாவது பகுதிக்குள் நான் வருகிறேன். இந்த அக்கினியால் நியாயம் விசாரிக்கிற அனுபவம் கீழ்ப்படியாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் மட்டுமல்ல, ஒரு சில வேளைகளில் தேவ ஜனங்களுக்குள்ளே பற்றியிருந்து எரிந்திருக்கிற சாட்சிகளை நாம் பைபிளிலே படிக்கிறோம். தேவ ஜனங்களாகிய நாம் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு கிருபையை பெற்றிருக்கிறோம். இந்த பயங்கரமான அக்னி நியாய தீர்ப்புகளுக்கு விலக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்துக்கு நாம் தயார்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த வாழ்க்கை பாதையிலே சில தேவனுக்கு கோபம் உண்டாக தங்கள் வழிகளை வித்தியாசப்படுத்தி கொள்ளும் பொழுது, தங்கள் செயல்களில் மாறுபாடாய் அவர்கள் மாறிவிடும் பொழுது, அவர்களுக்கு மேலாகவும் அக்கினியை அவர் பிரயோகித்திருக்கின்றார். அல்லேலூயா! தேவனுடைய கோபத்துக்கு மனிதன் ஆளாகிவிடக் கூடாது. முதல் ஒரு சம்பவமாக லேவியராகம புஸ்தகம் 10:2 படிக்கிறோம். ஆரோன் என்கிற அந்த மனிதன் பிரதான ஆசாரியனாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு பலிகளை செலுத்துகின்ற அந்நாளிலே அவனுடைய 2 பிள்ளைகள் நாதாப் அபியூ என்று சொல்லுகிற ஆசாரியர்கள், அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள் என்ற குற்றத்துக்காக உடனே தேவ சமூகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்கள் இருவரையும் பட்சித்து போட்டது. 2 ஆசாரியர்கள் அன்றைக்கு இருந்ததே 5 ஆசாரியர்கள் தான். ஆரோன் பிரதான ஆசாரியன், அவனுடைய பிள்ளைகள் 4 பேர். அந்த நாளிலே 2 பேர். ஆசாரிய ஊழியம் என்பது அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே சென்று செய்கின்ற ஊழியங்கள் செய்யக்கூடிய தகுதி பெற்றவர்கள். அதிலே பிரதான ஆசாரியன் என்பவன் மகா பரிசுத்தலம் என்று ஆசரிப்பு கூடாரத்துக்குள் இருக்கிற அங்கே சென்று ஊழியம் செய்யக்கூடியவன். இப்படிப்பட்ட மிக மகிமையான கனமான தேவ ஊழியத்தை பெற்ற இருவர். அவர்கள் செய்த குற்றம் என்ன? தேவன் சொன்ன அக்கினியை கொண்டு வராமல் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து தேவனுக்கு தூபம் காட்ட முயற்சித்தார்கள். இங்கே தேவ பிள்ளைகளுக்கு, குறிப்பாக தேவ ஊழியர்களுக்கு ஒரு எச்சரிப்பு காத்திருக்கின்றது. அந்நிய அக்கினியை தேவ சமூகத்தில் கொண்டு வருவதை தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா! நாம் இன்றைக்கு அக்கினி என்று சொல்லும் பொழுது, அந்த காலத்திலே அவர்கள் தேவனுக்கு தூபம் போட வேண்டும் என்றால் அதிலே அக்கினி எடுத்து போட்டு அந்த அக்கினியில தான் அந்த தூபத்தை போட்டு என்ன செய்வார்கள், காட்டுவார்கள். அதுதான் ஆராதனை. அல்லேலூயா! ஜப தூபம், ஜபங்களை நாம் தூபம் என்று சொல்லுகிறோம். ஆராதிக்கிறதை சுகந்த வாசனையான தூபம் என்று சொல்லுகிறோம். அப்போ அன்றைக்கு முழுக்க முழுக்க இந்த தூபம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார், ஆரோன் அந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ளே கடந்து செல்லும் போது அதிகமாய் தூபம் போடணுமா, தூபம் போட்டு போட்டு அந்த தூபத்தினுடைய புகையினாலே அந்த இடத்தையே நீ நிரப்பணும். நீ எவ்வளவு அதிகமாய் தூபம் போடுகிறாயோ அவ்வளவுக்கு நீ பாதுகாப்பாய் இருப்பாய். அதனால நீ செத்து போகாதபடி அதிகமா என்ன பண்ணு, தூபத்தை எழுப்பு என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம், மகா பரிசுத்தமான ஊழியங்களுக்குள்ளே செல்லும் பொழுது அதிகமான ஜபங்களை தேவ ஊழியர்கள் எழுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிகமான ஜபங்களோடு கூட தான் அந்த முக்கியமான ஆராதனைகளை நடத்த வேண்டும். அல்லேலூயா! ஞாயிறு ஆராதனை, ஒரு பரிசுத்த கர்த்தருடைய பந்தி ஆராதனை, ஒரு கால் கழுவுதல் ஆராதனை, வேறு பல சிறப்பான ஆராதனைகள், இவைகளையெல்லாம் நடத்தும் பொழுது மற்றுள்ள ஆயத்தங்கள் செய்வதில் மட்டும் கவனத்தை வைத்து நிறுத்திவிடாதபடிக்கு ஜபமாகிய தூபத்தை எவ்வளவு தூரம் ஆசாரியர்கள் எழுப்புவார்களோ அவ்வளவுத்திற்கு அவங்களுக்கு சேஃப்டி என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா! ஒரு ஆயத்த ஜபம் என்று சொல்வது ஊழியக்காரர்களுக்கு அதிகமாய் தேவை. சனிக்கிழமை என்றது பல முந்தின நாட்கள்ல அது ஒரு ஆயத்த நாள். இன்றைக்கும் நமக்கு அது ஆயத்த நாள் தான். ஆனா முந்தின நாட்கள் அதற்கு கொடுத்த மதிப்பு இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை. அதிகமாய் தேவ ஊழியர்கள் ஜபத்திலே இருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக வேண்டி சனிக்கிழமை இரவெல்லாம் ஜபிப்பார்கள். இன்றைக்கு அது மிக குறைந்ததாக காணப்படுகின்றது. ஆகவே இளம் ஊழியர்கள், எல்லா ஊழியர்களும் கண்டிப்பாக இந்த அனுபவங்களை நாம் கவனிக்க வேண்டும். தூபம், அக்னி, அது எழும்பிக் கொண்டிருக்க வேண்டும்.
அது தேவன் நியமித்த பிரமாணத்தின்படியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பாடல் ஆராதனை என்று சொல்லுவது தேவனுக்கு சுகந்த வாசனையான தூபமிடுதல். அல்லேலூயா. அது கர்த்தர் கொடுத்த அக்கினியிலே, அது கர்த்தருடைய பலிபீடத்தின் அக்கினியிலே இருந்து எடுக்கப்பட்டு அதன் மேல் தூபம் போடப்பட வேண்டும். அல்லேலூயா. திடீரென்று எங்கே இருந்து ஒரு அந்நிய அக்கினியை கொண்டு வந்தால் அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. பாடல் ஆராதனை இன்றைக்கு திசை மாறி போய் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். அந்நிய அக்னிகள் பற்றி பரவி கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னால் அது தவறில்லை, கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு பைபிள் பாடலை குறித்து என்ன சொல்லுகிறது? பாடல் என்றால் என்ன? பாடல் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்காக, ஆமென், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக. இவைகளை கவனிக்க வேண்டும். புதிய பாட்டிலே பாடல்கள் வைக்கின்ற முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாடல்களை மனிதனுடைய உள்ளத்துக்கு பிரியமாய், மனிதனுக்கு உணர்ச்சி ஊட்டும் விதமாக, மனிதனை கிளப்பிவிடும் விதமாக அப்படியெல்லாம் இருக்கிற பாடல்கள் தேவனுக்கு பிரியமானவைகள் அல்ல. அல்லேலூயா. பாடல்களிலே ஒரு தேவ பயம் இருக்க வேண்டுமே, வசனத்துக்கொத்ததாக இருக்க வேண்டுமே, இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஆராதனை. ஆராதனை என்று சொன்னால் என்ன? என்னை படைத்த தெய்வத்துக்கு என்னை நான் படைத்து அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம். ஆராதனையின் அடிஸ்தானம் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு, என்னையே தேவனுக்கு நான் அர்ப்பணிக்கிறது, என்னுடைய ஆவி சாஷ்டாங்கமாய் தேவனுடைய பாதத்தில் விழுகிறது, இதுதான் ஆராதனையினுடைய அடிஸ்தானம். இது முற்றிலும் கொலைக்கப்படத்தக்கதாய். ஒரு தேவ பயம் இல்லாத நிலைக்கு சிரிப்பும் களிப்பும் ஆட்டமும் கூத்துமாக ஒரு ஆராதனை நடக்கிறது என்றால் அது முழுக்க முழுக்க அந்நிய அக்கினி. ஆமென். ஏதோ கர்த்தருடைய கிருபை பட்சிக்காமல் இருக்கிறது என்று சொல்லலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், யாரையும் முன்வைத்து நான் பேசவில்லை. அல்லேலூயா. ஆகவே தேவ ஜனங்கள் இவைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளிலே ஒரு பாஸ்டர் வீட்டில் இருந்தேன். அந்த புள்ள, சின்ன புள்ள, ஓடி வந்து ஒரு மொபைலில் ஒரு காட்டுறா. காட்டிட்டு கேட்டேன், இவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி. நான் தெரிஞ்சாலும் தெரிஞ்சதாக காட்டிக்கல. என்ன யார் இவர், என்ன விஷயம்? பயங்கரமாக பாடுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றா. அவர் யார்? இந்த குத்துப்பாட்டெல்லாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை தூசணமாக மாற்றி கொண்டிருக்கிற ஒரு நபர். அது அந்த சின்ன குழந்தையுடைய உள்ளம் ரொம்ப என்ன செய்தான், விரும்புதான். ரொம்ப அழகாக பாடுவார், நான் ரொம்ப கேட்பேன். இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு புள்ள சொல்லுது. எந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள் பாருங்கள். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பாடல் என்றால் யாருக்காக? தேவனுக்காக பாடணும். ஆராதனை என்றால் யாருக்கு செய்வது? தேவனுக்கு செய்வது. வேறொன்று நான் சொல்ல வரல. இந்த முன்ன நின்று நடத்துகிறவர்கள், ஒரு நிமிஷம், தேவன் தத்ரூபமாக எனக்கு முன்னால் நிற்கிறாரு, அப்போ நான் எப்படி அவருக்கு ஆராதனை செய்வேன்? அதை ஒன்று நினச்சி பார்த்தாலே சரியான சீர்திருத்தம் வந்துவிடும். அல்லேலூயா. அதை மறந்ததுனால என்னென்னமோ நடக்குது, என்னென்னமோ நடக்குது. நாம் யாரை ஆராதிக்கிறோம்? நாம் கண்கூடாய் அவரை பார்க்கல, அதரிசனமாய் அவர் நம் நடுவில் நிற்கிறார். அல்லேலூயா. அப்போ அதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகும்? ஒரு பயபக்தி உண்டாகும். அல்லேலூயா. இது கட்டாயம் தேவை. அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அந்நிய அக்னிகளை கொண்டு வரவே கூட யார் யாரோ எதேதோ சொல்லுவாங்க மேடையில், அதை காப்பி பண்ணி நம்முடைய ஆட்கள் செய்யவே கூடாது. அல்லேலூயா. அதை காப்பி பண்ணக்கூடாது. நம்ம பைபிளில் பார்க்கணும், கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தம் கேட்கணும். இது ரெண்டுலையும் நம்ம நிறைந்து நிற்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செலுத்த முடியும். அல்லேலூயா. நம்முடைய ஜனங்களையும் கர்த்தருக்கு பிரியமான நிலையிலே நாம் வளர்த்தி கொண்டு போக முடியும். இல்லாம இருந்தா கொஞ்சம் ரூட் மாறிச்சுன்னா அது கடைசியில போய் நிக்கிறது எங்கேயோ போய் நிக்கும். ஆகவே நாம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இத சொன்னதுனால ஒன்று கூட சேர்த்து கொள்ளுகிறேன். சிலர் செய்கிற ஒரு காரியம், ஜப விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது கைதட்டி ஜோம் பண்ணுங்க, கைதட்டி ஜோம் பண்ணுங்க. எனக்கு இது ஒத்தே வருகிறது இல்லை. கைதட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாம், கைதட்டி பாடலாம், கைதட்டி ஆராதனை செய்யலாம் இல்லையா. கைத்தாளங்களோடு ஆராதிக்கணும், பாடணும், எல்லாம் சொல்லியிருக்கு. கைத்தட்டி ஜோமனுங்கன்னு எங்கேயா சொல்லியிருக்கா? இது சில இடத்துல போய் கைத்தட்டி தான் சில தெய்வத்துக்கு என்ன செய்வாங்க, இது பண்ணுவா, காணிக்க போடுவாங்க
அப்படியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நம்முடைய தெய்வத்துக்கிட்ட போய் நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவர் நிற்கிறார், ஆண்டவர்கிட்ட போய் நம்ம பேசுறோம், நேரடியா பேசுறோம், அதான ஜபம். பேசுறோம் சொன்னா இப்படி சொல்லி சொல்லி செஞ்சா இப்படி இருக்கும் பேசுறது, அழகா இருக்கா? தப்பு அது, பழகி கொண்டோம். ஏன்னா ஜபம் கொஞ்சம் டல் அடிச்சுன்னா உடனே எடுக்கிற யுக்தி என்னன்னா கைத்தட்டி ஜோமண்ணு, கைத்தட்டி ஜோமண்ணு. அப்போ கைத்தட்டி கொஞ்சம் சத்தம் வரும், அதோட சேர்ந்து கொஞ்சம் கூட ஜனங்களுடைய சத்தம் வரும். ஸ்தோத்திரம். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், சிலர் தெரியாமல் ஏதாவது புரிஞ்சுக்கிடக்கூடாது. ஜபம் விண்ணப்பம், அந்த நேரத்தில் கைத்தட்டி விண்ணப்பம் பண்ணுவது, கைத்தட்டி ஜோம் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. ஆராதனையில் நல்லா கைத்தட்டலாம், பாடல்களில் கைத்தட்டி பாடலாம், கைத்தாளத்தோடு பாடும்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் நடைமுறையாய் அநேகம் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிறது, நாம பைபிள் படி வாழும்படியாய் தீர்மானித்த பிள்ளைகள். அல்லேலூயா. வசனம் தான் நமக்கு அதிகாரி. இந்த வசனம் என்ன சொல்லுது? வசனத்தின்படி காரியங்கள் நடக்கிறதா? அந்நிய அக்னி ஊழியத்தில் எந்த பகுதியிலையாவது உள்ள வர ஆரம்பிச்சுன்னா பெரிய ஆபத்தை உண்டாக்கும். ஒருவேளை பாருங்க, அந்த காலத்தில் நடந்த மாதிரி உடனடி தண்டனை நடக்கலை, அதனால எல்லாம் சரியா இருக்குன்னு நினைச்சு தப்பா நினைச்சிடக்கூடாது. தண்டனை உண்டு, தப்பு செய்கிற யாருக்கும் என்ன உண்டு? தண்டனை உண்டு. மோசையை சும்மா விட்டாரா? மோசே கண்மலையோடு பேசுன்னு சொன்னப்போ ரெண்டு தடவை அடித்தாரு, ஆனால் தண்ணியை புறப்பட பண்ணிட்டாரு. ஏன்னா ஜனத்துக்கு தண்ணி வேணும், இவன் தப்பு செய்தது இவன், ஆனால் அவனை கரெக்டாக பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சாரு. நீ காணானுக்குள்ளே போக மாட்ட, என்ன சங்கடமான விஷயம். அது மோசையாக இருந்தாலும் சரி, ஆரோனாக இருந்தாலும் சரி, லேவியனாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தேவன் ஒழுங்கு வச்சிருக்கிறார். ஒழுங்கு மீறும் பொழுது பிடிக்க வேண்டிய நேரம் என்ன செய்வார்? பிடிப்பார். மோசை உடனே அங்கே அடிச்சு போட்டுறல, நீ போப்பா, இனி ஒருத்தன் நடத்தாண்டா அப்படி சொல்லலை. அவன் தான் கடைசி வரை நடத்தி கொண்டு வந்தான், ஆனால் நீ உள்ளே போகக்கூடாதுன்ட்டார். இதுதான் தேவன், நீதி உள்ள தேவன். ஆகவே தேவனுடைய ஊழியம் என்பது அக்கினியை கையிலேந்து நிற்பதாகும். அல்லேலூயா. அதிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியர்கள், ஊழியக்கார சகோதரிகள், ஊழியர் மனைவிகள், ஊழியத்தில் ஈடுபடக்கூடிய விசுவாச மக்கள் எல்லாரும் அந்த தேவ பயத்தோடு கூட ஊழியத்தின் காரியங்களில் நிற்கணும். முக்கியமாய் மேடையில் காரியங்களை நடத்துகிறவர்கள் அதிக ஆயத்தத்தோடும் அதிக பயபக்தியோடும் எப்போதும் காணப்பட வேண்டும். கடைசி காலம், கர்த்தருடைய வருகை நெருங்கி இருக்கிறது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறவர். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய ஊழியத்தை அந்த அனுபவத்திலே நாம் செய்யணும். அந்நிய அக்கினியை எந்த விஷயத்திலும் உள்ள என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்கவே கூடாது. அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், எண்ணாகம புஸ்தகம் 11:2 பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். அந்த முறுமுறுப்பினால் தேவனுக்கு கோபம் உண்டாகி திடீரென்றவர் அக்கினியை அனுப்பினார். பாளையத்தில் ஓரத்தில் இருக்கின்ற சிலர் அதனால் செத்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ முறை முறுமுறுத்தார்கள், ஆனால் இந்த முறை தபேராவில் வைத்து முறுமுறுத்த பொழுது தேவனுக்கு கோபம் வந்தது, உடனே அக்கினியை அனுப்பினார். இது அவருடைய ஜனங்கள், நாதாபும் அபியும் அவருடைய ஆசாரியர்கள். இங்கே முறுமுறுப்பு நிமித்தம் செத்தது யாரோ அல்ல, தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள். எகிப்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு வந்தவர்கள், செங்கடல் அற்புதத்தை கண்டவர்கள், வனாந்தரத்தில் அன்றாடம் தேவனால் போஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், அவர்களில் சிலராக்கும் இந்த நிலைக்கு ஆக்கப்பட்டார்கள். ஆகவே தேவ ஜனங்கள் எப்பொழுதும் கரெக்டாக இருக்க வேண்டும். முறுமுறுப்பு என்பது கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பரவலாக மக்களுக்குள் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, சாத்தான் முறுமுறுப்பை மக்களுக்குள் தூண்டி விடுகின்றான். எதை பார்த்தாலும் முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு எங்கிருந்து வருது? ஒரு அதிருப்தியிலிருந்து ஆரம்பிக்கிறது. இவங்க எதிர்பார்த்தது போல ஊழியக்காரர் இல்லை, இவங்க எதிர்பார்த்தது போல அந்த விசுவாசி இல்லை, இவங்க எதிர்பார்த்தது போல கூட்டம் நடத்தப்படவில்லை அல்லது ஊழியம் நடத்தப்படவில்லை. உடனே ஒரு அதிருப்தி வருகிறது. இந்த அதிருப்தியின் காரணமாக அடுத்த அந்த ஊழியக்காரர் என்ன செய்தாலும் அல்லது அந்த ஊழியத்தில் என்ன நடந்தாலும் அதில் இந்த ஆத்மாவுக்கு சந்தோஷம் வராது. உள்ளத்தில் அதிருப்தி வந்து போச்சு இல்லையா? அப்போ எதை நினைச்சாலும் ஒருவித முறுமுறுப்பு எண்ணம் தான் உள்ளத்திலே எழும்புகிறது. இந்த முறுமுறுப்பு வெளியே வரும் பொழுது குறை பேசுதலாக வெளியே வரும். வாய் திறக்கும் போது அதுக்குள்ள ஆள் கிடைக்கும் போது உடனே என்ன ஆகிறது? உள்ளே இருக்கிறது வெளியே வருது.
இப்படி ஒருத்தர் குறை பேசுவார், உடனே இன்னொரு குரூப் ஜாயின் பண்ணி அந்த இனம் இனத்தோடு சேரும்னு சொல்ற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாம் என்ன செய்திருவாங்க, ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இப்படி ஒரு தீமை இருக்கிறது. இது ஆத்துமாக்களை அழிக்கும்படி சத்துரு செய்திருக்கிற ஒரு பயங்கரம். ஆமென். ஆகவே இன்றைக்கு யாருக்குள்ளே இந்த அதிருப்தி எண்ணங்கள், முறுமுறுப்புகள், குறை சொல்லுதல்கள் இருக்கிறதோ, இது உங்களுக்குள் நிற்பதல்ல, இது தேவனுடைய உள்ளத்தை பாதிக்கிறது. அல்லேலூயா. ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், தேவன் அக்கினி அனுப்பினார் என்றால் அது தேவனை எவ்வளவு தூரம் பாதித்திருக்கிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த காரியத்திலும் நீங்க முறுமுறுக்க கூடாது. சபையிலே கர்த்தர் இருக்கிறார் அதிகாரியாக, அவர் பார்த்து கொள்வார், அவருடைய கைக்கு மிஞ்சி ஒன்றும் போகாது. ஆமென். அல்லேலூயா. நாம ஏதோ இது பண்ணணும்னு நினைக்க கூடாது. உடன்படிக்கை பெட்டி, அந்த மாடு மிரண்டு வண்டியிலிருந்து கீழே விழ போன பொழுது ஊசா நல்ல நோக்கத்தோடு அது விழுந்துடக்கூடாதுன்னு கை நீட்டி என்ன செய்தான், அதை பிடித்தான், அந்த இடத்துல அவனை அடிச்சிட்டார். பாருங்கள், கத்தோடைய பெட்டி சபையை காட்டுகிறது, சபையை பாதுகாக்கிற வேலை என்னுடைய வேலை, நீ அங்கே தகுதி இல்லாமல் கை வைக்க வேண்டான்னாக்க ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ சபையை பாதுகாக்கிற வேலை யாருடைய வேலை? யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் ஊழியக்காரரை வச்சிருக்கிறது எதற்கு? அவர் சொல்லுகிறதை கேட்டு அந்த சபையை நடத்தும்படிக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால ஒரு மனிதன் எழும்பி அல்லது ஒரு கூட்டமாக எழும்பி நாங்க சபையை காப்பாற்ற போறோம்னு சொன்னா அது கர்த்தருக்கு விரோதமாய் நீங்கள் எழும்புகிறது தானே ஒழிய வேறொன்றும் இல்லை. ஆமென். எனவே இந்த காரியத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும். சில இடங்கள்ல சில பிரச்சனைகள் இப்படி வருகிறது. அப்போ மற்ற விசுவாசிகள் ஞானமா இருக்கணும். சரி, ஒரு ஆளு அப்படி அதுல சிக்கி கொண்டார், சாத்தானுடைய தந்திரத்துல சிக்கி கொண்டார். அவர் என்னென்னமோ பேசுறாரு, வீடு வீடா வந்து பேசுவாரு, எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவாரு. அப்ப மற்றவர்களுக்கு ஒரு புத்தி இருக்கணும், ஐயோ இந்த சகோதரன் இப்படி செய்யக்கூடாது செய்யறாரு, அப்போ அங்க போய் கம்பெனி கொடுக்க கூடாது, பிரதர் அப்படி எல்லாம் பேசக்கூடாது, ஜோம் பண்ணுங்க நீங்க, நாங்களும் ஜோம் பண்றோம், இல்ல ஏதாவது ஒன்றுன்னா நேரடியா போய் பாஸ்டர்கிட்ட பேசுங்க, வேற எதுவும் பேசக்கூடாது, இப்படி சொல்லி முதல்ல கட் பண்ணணும். முளையிலே கிள்ளிட்டோம்னா அவரும் பாதுகாக்கப்படுவார், சபைக்கும் இடரல் உண்டாகாது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. இல்ல சிலர் என்ன பண்றதுன்னா கொஞ்சம் சைடு பண்ணி கொடுக்கறது. ஆமா, அது நியாயம் தானே, ஏன்னா இவங்களுக்கும் கொஞ்சம் அதிருப்தி இருக்கும், சேர்ந்துக்கிறது பெரிய தப்பு. உங்க ஆத்மாவுக்கு சேதத்தை உண்டு பண்ணுகிறீங்க, உங்க எதிர்காலத்துக்கு கஷ்டத்தை உண்டு பண்றீங்க, தேவ கோபம் உங்க மேல நிற்கும். அதனால இந்த மாதிரி காரியங்கள்ல நாம் ஒருபொழுதும் செயல்படக்கூடாது. இதுல சிலரை நான் பார்க்கிறேன், சிலருடைய வேலைப்பாடு என்னன்னா, அவர்கள் இப்படி யாராவது ஒரு ஆள் அவருக்கு ஒரு வருத்தத்தில் என்னத்தையா பேச ஆரம்பிச்சா அவர்கிட்ட போயிருந்து நல்லா தாளம் போட்டு என்ன செய்வார்கள், மூட்டி விட்டுருவார்கள். அவர் ஒரு டிகிரியில இருந்தா இவ போய் 100 டிகிரியில ஏற்றி விட்டுருவார்கள். விட்டுட்டு நேரம் அந்த பக்கம் வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆள் யாரும் அங்கே போய் இவனுக்கிட்ட கவனமா இருங்க, இவன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியான்னு இங்கேயும் சொல்லிவிடுவார். இங்கேயும் நல்ல பிள்ளை, அங்கேயும் நல்ல பிள்ளை சொல்லுவார்கள். தொட்டு பிள்ளையும் கிள்ளுவான், தொட்டுல என்ன செய்வான், ஆட்டுவான். இந்த மாதிரி ஆட்கள்னால தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகிறது. இதை பலருக்கு சிந்திக்க தெரியல. ஒரு ஆள் வந்து நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டு நம்மளை ஏத்தி விடுறாருன்னா அவர் உண்மை உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. அவர் இங்க பேசுற மாதிரி ரெண்டு காரியம் அங்க போய் என்ன செய்வார், கண்டிப்பா பேசுவார். அவருக்கு வேலையே அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய அக்கினியை ஊட்டுகிற வேலையை செய்யக்கூடியவர்கள். கடைசியில் இந்த அன்னை அக்னி தேவனுடைய பட்சிக்கிற அக்னியை கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகளை ஆண்டவர் மிக கனம் பண்ணுகிறார், நேசிக்கிறார். அதே வேளையில் இப்படிப்பட்ட நடக்கைகளில் இறங்கும் பொழுது நான் அல்ல பைபிள் சொல்லுகிறது, அது ஊழியக்காரனாலும் சரி விசுவாசினாலும் சரி, அப்படி அக்னி திடீரென்று புறப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் ஒரு இடத்துல பாருங்கள், அங்கே என்ன புஸ்தகம் 16 அதிகாரத்திலே ஒரு சம்பவம். கோராகு, தாத்தான், அபிராம் என்று 3 பேர் எழும்பி அவங்க மோசைக்கு விரோதமாக ஆரோதனுக்கு விரோதமாக எழும்பினாங்க. அப்போ அந்த விஷயத்திலே அந்த பிரச்சனை இருக்கும்போது அவங்களோடு கூட சேர்ந்து ஒரு 250 பேர் மூப்பர்கள் இப்படி ஒரு கூட்டமாக எழும்பி மோசைக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் வந்த பொழுது அங்கே கர்த்தருடைய கோபம் உண்டது. அப்போ கர்த்தர் சொன்னார், அந்த தாத்தான், அபிராம், கோராகு இவங்களுடைய கூடாரங்களை விட்டு மற்றவங்கெல்லாம் வெளியே தள்ளிப்போங்க அப்படி சொல்லி அந்த 3 பேரையும் அவங்களுடைய குடும்பங்களோடு அவங்களுடைய கூடாரங்களோடு பூமி பிளந்து அப்படியே உயிரோடே விழுங்க செய்து போட்டார். இது நடந்ததோடு கூட
இந்த 250 பேர் கூட நின்னாங்களே, இவங்க 250 பேர்கிட்டையும் மோசே சொல்லியிருந்தான், நீங்க செய்யற தப்பு சொன்னா அவங்க கேட்கல, சரி ஆளுக்கு ஒரு தூப கலசத்தை நீங்க கொண்டு வாங்க பார்க்கலாம், யாருடையதை கத்தர் அங்கீகரிப்பார் பார்க்கலாம். இவனை உடனே துணிகரமா ஆளுக்கு ஒரு தூப கலசத்தை தூக்கிட்டு வந்துட்டான். இவங்க யாரு? மோசே என்ன சொல்லுகிறானோ அதை மக்களுக்கு சொல்லும்படி மோசையினால் ஏற்படுத்தப்பட்ட மூப்பர்களும் தலைவர்களும் ஆனவர்கள். இவர்களை தூபகலசத்தை தூக்கவோ அங்க போய் தூபம் செலுத்தவோ கர்த்தரும் சொல்லல, மோசையும் கற்பிக்கவில்லை. மக்களை நீ நடத்து, ஒரு 10 பேருக்கு அதிபதியா இரு, ஒரு 100 பேருக்கு அதிபதியா இரு, ஒரு 1000 பேருக்கு தலைவனா இரு, நான் உனக்கு என்ன சொல்லுகிறனோ அதை நீ அங்க செய். இதற்கு கர்த்தர் மூலம் மோசையினால் ஏற்படுத்தப்பட்ட மூப்பர்களாக இந்த 250 பேர். இப்ப அவங்க தேவையில்லாத ஒன்ன கையில் எடுத்துட்டு நிக்கிறாங்க. இது ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலை, தூபம் போடுகிறது. இவர்கள் ஆளுக்கு ஒரு தூபகலசத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அவர்களை ஆண்டவருடைய அக்கினி புறப்பட்டு அப்படியே பட்சித்து போட்டது. அல்லேலூயா. மற்ற 3 பேரும் பூமிக்குள்ள போனாக உயிரோட, இவங்க 250 பேருக்கும் என்ன நடந்துச்சு? அக்கினி புறப்பட்டு அப்படியே பட்சித்து போட்ட கறிக்கொட்டையாகி போயிட்டான். ரொம்ப சங்கடம். இப்படி ஒரு பெரிய மரணம் அன்றைக்கு நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த துக்கம். அடுத்த நாள் காலையில் சரித்திரத்தெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்க்கணும். இந்த மக்கள் மனந்திரும்புவார்கள்னு பார்த்தா வந்து எல்லாம் கூட்டம் சேர்ந்து மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக நிற்கிறான். நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் கொன்று போட்டிய நேத்தைக்கு, 250 பேரை கொன்னுட்டீங்க, அந்த 3 குடும்பத்தை கொன்று போட்டீங்கன்னு சொல்லி மோசைக்கு விரோதமாக. உடனே ஆண்டவிடத்திலிருந்து வாதை புறப்பட்டது. அந்த வாதம் பயங்கர ஃபாஸ்ட்டாக புறப்பட்டு கிரியேட் செய்கிறது. மோசை சொல்கிறான், ஆரோன் உடனே போய் தூபம் போடு, ஜனத்துக்கு பரிந்து பேசு. அவன் போய் தூபம் போட்டு ஜனத்துக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்ட நேரத்தில் 14,700 பேர் செத்திருந்தார்கள். பார்த்தீங்களா என்ன பயங்கர? இதெல்லாம் யாருக்குள்ள நடக்கிறது? தேவ பிள்ளைகளுக்குள்ள. அதான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். எகிப்திலிருந்து புறப்பட்ட பிள்ளைகள், கானானுக்கு போக வேண்டும் என்று பயணம் மேற்கொண்டவர்கள், டெய்லி வானத்து மன்னாவினால் போஷிக்கப்படுகிறவர்கள், டெய்லி அவர்களுக்கு முன்னாக மேகத்திலும் அக்கினியிலும் ஆண்டவர் சென்று கொண்டிருக்கிறத பார்க்கிறாங்க. மோசையோடு தேவன் தத்ரூபமாக பேசி கொண்டிருக்கிறார். இந்த காலத்தை போல இல்லை, நேரடியாக பேசி கொண்டிருக்கிறார், நேரடியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் இந்த ஜனம் இப்படிப்பட்ட தவறுகளை செய்தார்கள். தேவன் அவர்களை அக்னியினால் அழித்தார். ஹலலூயா. இப்படி 3 சம்பவங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்நிய அக்னியினால் வந்த ஆபத்து, முறுமுறுப்பினால் வந்த ஆபத்து, துணிகரமான தூபகலசங்களால் வந்த ஆபத்து. இவைகளில் தேவ மக்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நல்ல ஃப்ரீடம் தந்திருக்கிறார், நல்ல கிருபை தந்திருக்கிறார். ஆனால் அதற்கு தகுந்தா போல உள்ள ஒரு தேவ பயமும் ஒரு அர்ப்பணிப்பும் வசனத்தை கை கொண்டு வாழுகிற ஒரு பயபக்தியும் நாம் அதிகமாய் காட்ட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் பேதுருவிடத்திலே அனனியா சப்பீரால் பொய் சொன்னார். பணத்தை வித்துட்டு கொஞ்சத்தை கொண்டு கொடுத்துட்டு இவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க? விழுந்து செத்து போனாங்க. எவ்வளவு பயங்கரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா யோவான் அப்போஸ்தலனுடைய காலத்துல பாக்குறோம், அவர் 3 யோவானில் எழுதுறாரு, தியோத்ரேப்புன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு சபையில், அவர் நான் வந்தால் கூட அந்த சபையில் என்ன செய்ய விட மாட்டார், ஏற விட மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார், அப்படி இப்படின்னு எழுதுறாரு. இந்த ஆளை பார்த்தா, தியோத்ரேப்பு செய்கிற அநியாயத்தை பார்த்தா அனன்யா சப்பீராலோட எவ்வளோ பரவாயில்லன்னு தோணும். இல்லை இல்லை, அனன்யா சப்பீரா இவரை விட எவ்வளவோ பரவாயில்லைன்னு தோணும். அப்படிப்பட்ட தீமையை சபைக்குள்ளே செய்கிறார். அவருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, அவர் விழுந்து ஜீவனை விடவும் இல்லை, அவருக்கு கைகால் முறிவும் இல்லை, ஒரு குழப்பமும் இல்லை. பார்த்தீங்களா? அப்போ தேவன் எப்பொழுதும் உடனுடனே அடிச்சிட்ருக்க மாட்டார். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் உன் தலையின் மேல் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ பயம் வேணும். அடிக்கடி தேவன் ஏதாவது ஒரு கிரியை செய்தால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பயம் வந்துடும். எல்லாம் பயந்து நடுங்கி ஆண்டவர் பிரியமாக வாழ்வோம். ஆனால் இப்போ அப்படி ஆண்டவர் செய்கிறது இல்லை. அதனால் ஒரு துணிகரம் மக்களுக்குள், ஒரு தேவ பயம் இல்லை. அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சம்பவங்களெல்லாம் ஆண்டவர் நமக்காகத்தான் எச்சரிப்புக்கு எழுதி வச்சிருக்கிறார். இவைகளை கவனித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். ஹலலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகின்றோம். இந்த அக்னி, தேவன் வந்து ஆமோஸ்ட் சொன்னார்,
நான் அக்கினியினாலே நியாயம் தீர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். நியாயம் தீர்க்கிறவர் ஒன்று, அவர் கீழ்ப்படியாதவர்களையும் நியாயம் தீர்ப்பார், பிள்ளைகளானாலும் தப்பு செய்தால் என்ன செய்வார், தண்டிப்பார். அதை குறித்து நம்ம பார்த்தோம். இனி பாருங்கள், தேவன் நமக்குள்ளே சில வேளை இன்னொரு அக்கினியை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அதை குறித்து நான் சொல்லி ஜெபத்தில் நடத்தும்படி விரும்புகிறேன். அந்த அக்கினி எதற்கென்று சொன்னால், அது தேவ பிள்ளைகளுக்கு தான் ஸ்பெஷலாக அனுப்புவார், வேற யாருக்கும் அனுப்ப மாட்டார். தேவ பிள்ளைகளுக்குள்ளே அந்த அக்கினியை அனுப்புவார். அந்த அக்கினி எதற்கென்று சொன்னால், நம்மை இன்னும் அவருக்கு பிரியமாய் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. அந்த அக்கினியினாலே அநேகர் நெருக்கப்படுகிறவர்களும் இருப்பீர்கள். உங்களுக்காக அதை சொல்ல விரும்புகிறேன். அதையும் மூன்று பகுதியாய் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தேவன் நமக்காக அனுப்புகிற அக்கினி, நல்ல நோக்கத்தோடு அனுப்புகிற அக்கினி. மற்றது அழிவு. இது அழிவல்ல, நல்ல நோக்கத்தோடு அனுப்புகிற அக்கினியிலே ஒன்று எதற்காகனா, நம்மை புடமிட்டு பரிசுத்தமாக்கும்படி. என்ன அக்கினி இது? புடமிடும் அக்கினி. இது என்ன அக்கினி? புடமிடும் அக்கினி, ரிஃபைனிங் ஃபயர். இந்த பொன்னு நல்லா சுத்த பொண்ணாக விளங்கணும்னா அக்கினியில் பல உலோகங்களை என்ன செய்வார்கள்? அக்கினியில் போட்டு தான் புடமிட்டு அதை விலையேறப்பெற்றதாக மாறுது, அது சுத்தமானதாக மாறுகிறது. இதே மாதிரி உள்ள ஒரு அக்கினியை தேவன் பல வேளை நமக்குள் அனுப்பி கொண்டிருக்கிறார். கடைசி காலம் பாவம் நிறைந்த காலம். நான் சொன்னது மாதிரி தேவன் அடிக்கடி பழைய ஏற்பாட்டை போல கிரியை செய்யாதனால நிறைய பேருக்கு அந்த தேவ பயம் இல்லாமல் போகிற காலம். இதனால தேவ ஜனங்களும் கூட பரிசுத்தத்தை குறித்த ஒரு நாட்டம் இல்லாமல், தேவனை குறித்த அந்த ஒரு பயபக்தி இல்லாமல் கொஞ்சம் அங்குமிங்கும் விலகி போகிற அனுபவங்கள் இருக்கிறது. இதிலிருந்து அவங்களை சரிப்படுத்தி தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்வுக்குள் கொண்டு வருவதற்காக அடிக்கடி நம்முடைய வாழ்விலும் கொஞ்சம் அக்கினியை தேவன் வரவித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அக்னியை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 66:12 பார்க்கிறோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனால் இப்பொழுது செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீர். அப்போ பாருங்க, நாம் அக்னியை கடக்கிறது, நாம் அக்னியின் வழியாய் நடக்கிறது எதற்காகனா, செழிப்பான இடத்தில் வந்து சேர்வதற்காக. அல்லேலூயா. சிலர் வாழ்க்கையை கர்த்தர் புடமிட்டு சுத்திகரித்து மனத்தாழ்மை உண்டாக்கி பணிவை உண்டாக்கி அதுக்கு பிறகு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். அப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் நமக்கு தண்டனைன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் எந்த ஒரு பிரச்சனை நமக்கு வந்தாலும் முதல்ல நம்மைத்தான் தேவனுக்கு முன்பாய் தாழ்த்த வேண்டும், தவறு இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும். ஆனால் சில வேளை தவறு நம்மிடத்தில் இல்லை, நம்முடைய தவறுகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஏற்கனவே நம் மன்னிப்பு கேட்டிருக்கிறோம், இப்போ கிருபையினால நம்ம வசனத்தின்படி வாழுகிறோம். அப்படி இருக்கும்பொழுது ஏன் எனக்கு அக்கினி, அப்படி இருக்கும்பொழுது ஏன் எனக்கு பிரச்சனை என்று சொன்னால், அது உங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தி இன்னும் ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு வருவதற்கு தான். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பக்குவம் உங்களுக்கு வேண்டுமே. ஒரு நிறைய காரியத்தை சேர்த்து வைக்கணும்னா பெட்டியை பெருசாக்கணும்ல, இப்போ இருக்கிற பெட்டியிலே சேர்த்து வைக்க முடியாதுல்ல, பெட்டியை பெருசாக எடுக்கணும்ல. அதே மாதிரி நம்முடைய இருதயம் ஒரு குறுகின உள்ளமாக இருக்கும். கர்த்தர் இப்பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். அந்த இருதயத்தை விசாலம் உள்ளதா மாற்றுறதுக்கு சில புடமிடுதல்கள். ஹல்லேலூயா. புடமிடப்பட்டு நாம் அந்த அனுபவத்துக்குள் வருகிறோம். மல்கியா 3:2-4 வரை படித்து பார்க்கும் பொழுது அங்கே லேவியர்களை புடமிடுவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய அக்கினியினாலே யாரை புடமிடுவாராம்? லேவியர்கள், ஊழியர்கள். ஊழியர்களுக்கு ஏன் இந்த புடமிடுதல் அப்படின்னு கேட்டால் அவங்களை இன்னும் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அந்த வசனங்களில் 2 குறிப்பு சொல்லுகிறார். ஒன்று, அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி. ஹல்லேலூயா. தேவ ஊழியர்கள் கர்த்தருடையவர்களாகவே இருக்கும்படிக்கு அவர்களை அடிக்கடி அக்னி பரீட்சைகளை விட்டு என்ன செய்கிறார்? புடமிட்டுகிறார். சில வேளை ஊழியத்தில் கடந்து செல்லும் பொழுது எனக்காக நான் அப்படி சொல்லுகிறவைகள் வந்துவிடும். அப்பொழுது கர்த்தர் ஒரு அக்னி அனுப்புகிறார். அந்த அக்னி புடமிடுகிறது. அது புடமிடும் பொழுது அந்த ஊழியருடைய உள்ளம் சொல்லும், இயேசுக்காக, இயேசுக்காக. ஹல்லேலூயா. இது சும்மா வராது, அது புடமிடுதல் நடந்தா தான் வரும். வாயில எல்லாம் வரும், வாயில வர்றதெல்லாம் நம்பவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உள்ளத்திலிருந்து வரணும், அதுதான் கர்த்தருக்கு தெரியும். அது உள்ளத்திலிருந்து வருதா எங்கிருந்து வருதுன்னு.
அப்ப உள்ளத்திலிருந்து வருத்தணும்னா அங்கே என்ன அனுப்புறாரு, ஒரு புடமிடுதல். இன்னொன்னு சொல்லியிருக்கு, லேவியர்கள் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படி அவர்களை புடமிடுவேன். அல்லேலூயா. நீதியாய் எனக்கு காணிக்கை செலுத்தணும். ஜனங்கள் கொண்டு வருகிற காணிக்கை, இந்த லேவியர்கள் அல்லவா கர்த்தருடைய சன்னிதானத்திலே கொண்டு செல்லுகிறவர்கள், அதை நீதியாக கொண்டு போகணுமே, கரெக்டா இருக்கணுமே. அந்த உண்மைக்காக புடமிடுதல், புடமிடுதல். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நேசிக்கிற புத்திரனை சிட்சிப்பார். நேசிக்கிறவங்க உண்மையை விட்டு ஒரு சின்ன டிகிரி அந்த பக்கம் போனாலும் ஓட்டன்னு அக்கினி வரும், அக்கினி வரும், புடமிட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் கைவிட்டுட்டார்னா நீ என்ன தப்பு செய்தாலும் உனக்கு அக்கினியே வராது. நான் முதல் பாயிண்ட்ல சொன்ன அக்கினி உனக்கு ஆயத்தமாயிட்டே இருக்கும். புரிஞ்சாச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நம்ம ஒரு சின்ன தப்பு செய்தாலும் நமக்கு உடனே பிரச்சனை வருதுன்னா நீங்க தலையில கவிச்சு அழாதீங்க, சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள், கர்த்தர் உங்களில் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறான். அந்த பிள்ளைகிட்ட நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கப்புறம் அதை சிச்சிக்கவே மாட்டான். இதை அடிச்சு என்ன பிரயோஜனம்? அது போட்டு அது கடைசியில் பெரிய பிரச்சனையில் போய் மாட்டோம். இதுதான். அப்போ தேவன் இந்த சிலர்லாம் நினைக்கிறாங்க, அவன் நல்லா தப்பு செய்கிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, நல்லா இருக்கானே, எல்லாம் கரெக்டாக நடக்குதே அவனுக்கு, என்னை விட பயங்கரமாக ஒன்று நடக்கு, நான் உண்மையாக இருக்கணும்னு விரும்பி, கர்த்தர் பிரியமாக இருக்கணும்னு விரும்பி, கடைசியில் பார்த்தா எத்தனை நெருக்கம். அப்படி சிலர் சோர்ந்து போகிறீர்கள். சோர்ந்து போகாதருங்கள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரான்? பரிசுத்தம் ஆக்கிக்கிட்டு இருப்பார். அதனாலதான் அடிக்கடி உங்களுக்கு என்ன வந்துட்டு இருக்குது, புடமிடும் அக்னி, புடமிடும் அக்னி. இது உன்னை ஒருபோதும் அழிக்காது. இது புடமிட்டு நீக்க வேண்டிய களிம்ப நீக்கும், உன்னை சுத்த பொன்னாய் மாற்றும், பரலோகத்தின் மேன்மைக்கு தயார்படுத்தும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்ற பயங்கரமான அக்கினிக்கு நம்மை விலக்கி இது என்ன செய்கிறது? பாதுகாத்து கொள்ளுகிறது. ஸ்தோத்திரம். இன்னும் பாருங்கள், எரேமியா தீர்க்க தரிசனம் 9:7 நாம் பார்க்கும் பொழுது, அது மட்டும் வாசிங்க. ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜனமாகிய குமாரத்தியை வேற எந்த பிரகாரமாக நடத்துவேன்னு கேட்கிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை நான் என்ன செய்வேன்? உருக்கிடுவேன். சொல்ல வார்த்தை பயங்கரமான வார்த்தை. என்ன செய்வேன்? உருக்குவேன், உருக்குவேன், புடமிடுவேன். சொல்லிட்டு சொல்றார், என் ஜனமாகிய குமாரத்தியை வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன். அவளை உத்தமையா மாற்றணும்னா, அவளை மேன்மையா மாற்றணும்னா, அவளை பிரகாசமா மாற்றணும்னா வேற என்ன முறை என்கிட்ட இருக்கு? அவளை உருக்கணும். இந்த கடின இருதயத்தை என்ன செய்யணும், என்ன செய்யணும்? என்ன வந்தாலும் மன்னிக்க மாட்டேன், செத்தாலும் அவன் வீட்டு வாசப்படியில் போய் கால் மிதிக்க மாட்டேன். சொல்லுது யாரு? அவருடைய ஜனமாகிய குமாரத்தியில் ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த கடின உள்ளத்தை உருக்கணுமா வேண்டாமா? ஆமாம், நம்மளாக உருகாட்டா அப்புறம் அவர் அக்னியை கொண்டு தான் என்ன செய்யணும். இப்போ உருக்கணும், உருக்குவேன், புடமுடுவேங்கிறார். என்ன விஷயம்னு பார்த்தா, இந்த அதிகாரத்தில் பாருங்க, 3 பொய், பொய்யை பற்றி எழுதியிருக்கிறார். என் ஜனத்துக்குள் பொய் இருக்கு, பொய். அதனால இப்போ உருக்கி புடமிட்டா தான் அந்த பொய் என்ன செய்யும், மாறும். 4 சொல்கிறாரு, தூற்றி திரிகிறான். எந்த சிநேகிதனும் ஒருத்தன் ஒருத்தன் என்ன பண்றான், தூற்றுகிறான். நாவின் அக்கிரமம் பொய் பேசுதல், தூற்றுதல், அடுத்தவங்களை பற்றி மோசமா பேசுறது தேவையே இல்லை உனக்கு. ஆனா வீடு ஏறி போய் உட்கார்ந்து 3 பற்றி மணிக்கணக்கா தூற்றுகிறது. என்ன வேலை இது? உங்களுக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லையா? அந்த நேரத்தில் கொஞ்சம் ஜபம் பண்ணக்கூடாதா? கூட்டத்தில் வந்து இருக்கக்கூடாதா? எங்கேயோ போயிருச்சு. இப்போ ஃபோன் எடுத்தால் வைக்க மாட்டாங்க, மணிக்கணக்காக பேச்சு. அடுத்த ஆளுகளை தூற்றுகிற பேச்சு, அது ஆண்டவர் பிரியமில்லை. அடுத்த 8 சொல்கிறாரு, அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. கபடம், உண்மை இல்லை, நேர்மை இல்லை, வஞ்சகம், கபடம், திருக்குத்தனம். இது யாருக்குள்ளன்னு கேட்டால், என் ஜனமாகிய குமாரத்திக்குள். அதனால உன் நாவின் பாவங்களை சரி பண்ண, இன்னும் உன் நாவை அபிஷேகம் உள்ளதாய் மாற்ற,
உன் ஆவினால் அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக, உன் ஆவினால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாக, உன் ஆவின் விண்ணப்பத்தால் அநேக நன்மைகள் நாட்டிலே உண்டாகத்தக்கதாய் உன் ஆவை நான் சரிப்படுத்த உன்னை உருக்குவேன், உன்னை புடமிடுவேன். ஹல்லேலூயா. நமக்கு பிரச்சனை வந்தா இதெல்லாம் தான் நம்ம ஆலோசித்து பார்க்கணும், இதெல்லாம் தான் ஆலோசித்து பார்க்கணும். ஆண்டவர் என்ன ஒரு பெரிய ஹையர் பொசிஷனுக்கு கொண்டு போக போறார், இன்னொரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வர போறார். சந்தோஷப்படணும், துக்கப்பட்டு அழக்கூடாது. அடுத்து சில வேளை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், கொஞ்சம் களிம்பு நீக்கிறதுக்கு தான் புடமிடுறாரு. என்ன களிம்பு? பொய் இருக்கா, கபடு இருக்கா, தூற்றுகிற வேலை இருக்கா? இதெல்லாம் சரிப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் புடமிடும் அக்கினியாய் நம்மை சோதித்து பல வேளையில் என்ன செய்கிறார், புடமிட்டு பரிசுத்தப்படுத்துகிறார். ரெண்டாவது என்ன செய்யறாருனா, சோதிக்கும் அக்கினியை அனுப்புகிறார். ஃபயர் டெஸ்ட், ஃபயர் டெஸ்ட். புடமிடுறது சுத்திகரிக்கும் அக்கினி, ரிஃபைனிங் ஃபயர். இது டெஸ்டிங் ஃபயர். ரெண்டு டெஸ்ட் பண்ணுறார் பார்த்துக்குங்க. முதல்ல என்ன டெஸ்ட்னா, 1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, விலையறப்பெற்ற பொன்னை அக்கினியினால் என்ன செய்வார்கள், சோதிப்பார்கள். அதை விட விலையறப்பெற்றதாக இருக்கிற நம்முடைய விசுவாசம், அது என்ன செய்யப்படும், சோதிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு சில அக்கினி அனுப்புறார். முதல்ல உள்ளது பரிசுத்தப்படுத்துறதுக்கு, இது என்னது, சோதித்து அறிகிறதுக்கு. பரீட்சை வைப்பாங்கல்ல, பரீட்சை வச்சு எவ்வளவு மார்க் வருதுன்னு பாக்குறது மாதிரி சோதித்து அறிகிறதற்காக அக்கினி. அதுதான் விசுவாச வாழ்வு எப்படி இருக்கிறது. இவன் ஆளு ரிலையபிள் தானா, நிப்பாளா, ஓடி போவாளா, இவனுக்கு கொஞ்சம் நெருக்கம் வந்தனா என்னை மறுதளிப்பானா, மறுதளிக்காம இருப்பானா, இதெல்லாம் அவர் சோதித்து பார்க்கிறார். விசுவாசத்தின் அளவை சோதித்து பார்க்கிறார். ஆபிரகாம சோதிச்சார் பாருங்க, ஒரே ஒரு பிள்ளை, இவ்வளோ வருஷமா 25 வருஷமா வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த பிள்ளை, அந்த பிள்ளையை கொண்டு எனக்கு பலி செலுத்துன்ட்டார். என்ன சோதனை இது! ஆனால் அந்த சோதனை அவன் ஜெயித்தான். அது ஜெயித்த பிறகு சொல்றாரு ஆபிரகாம், இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு அந்த வசனத்தை வாசித்தவன தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன ஆண்டவரே, 25 வருஷம் உங்களை பின்பற்றி நடந்திருக்கான், அதுக்கு மேலே ஆயிட்டுப்போம், ஈசாக்கும் ஒரு வாலிபனாக மாறியாச்சு, இவ்வளோ வருஷம் வந்தவனை இப்போ தான் நீங்கள் அவன் உங்களுக்கு பயப்படுறான்னு அறிஞ்சிங்களாக்கும், இதுக்கு இவ்வளோ பெரிய சோதனையா? அப்படி தானே நான் நினச்சி ரொம்ப இதாயிட்டேன். ஆனால் கர்த்தர் ஞானம் உள்ளவர், பெரியவர். ஹல்லேலூயா. சும்மா செய்கிறவர் அல்ல. அவனை சோதித்து அறிந்து அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். இப்போ தான் நான் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்மெல்லாம் சும்மா நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் சொல்லிட்டு தெரியுது என்ன விஷயம்? அவர் சோதித்து என்ன செய்கிறாரு, சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். நீ தேவனுக்கு பயந்தவன், நீ தேவனுக்கு பயந்தவள், நீ கீழ்ப்படுகிறவன், நீ விசுவாசம் உள்ளவன். இதெல்லாம் வந்து அவர் சோதித்து சான்றளிக்கிறார். இன்னொரு சோதனை என்னன்னா, 1 கொரிந்தியர் 3:13-15 தெரிந்த வேத பகுதி தான். பவுல் சொன்னார், நீ வந்து கட்டின வேலையை ஆண்டவர் அக்கினியினால் சோதிப்பார். பொன்னு வெள்ளி விலையறப்பெற்ற கற்கள் கொண்டு நீ கட்டியிருந்தால் அது அக்கினி பரீட்சையில் ஜெயிக்கும். நீ புல்லு, வைக்கோல், மரம் இவைகளை கொண்டு கட்டியிருந்தீன்னா அக்கினி பரீட்சையில் அது என்ன செய்திடும், போயிடும். அப்போ அவனவன் தந்தன் வேலைப்பாடை கவனமாய் பார்த்து செய்ய கடவன் சோதனைக்கு நிற்கணும். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய், அப்படிப்பட்ட வேலையை செய் என்று சொல்ல. இது வந்து குவாலிட்டி டெஸ்ட், குவாலிட்டி டெஸ்ட். எந்த ஒரு கம்பெனியிலும் ஒரு ப்ராடக்டை ரெடி ஆன உடனே அதை ஒரு குவாலிட்டி டெஸ்ட்டுக்கு அனுப்புவார்கள். அது குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர்னே ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே அது சம்பந்தமான ஸ்டாஃப் இருப்பாங்க. குவாலிட்டியை செக் பண்ணுறது, இது தரமுள்ள ப்ராடக்ட் தானா, வெளியே மார்க்கெட்டில் விடலாமா, நம்ம பேர் கெட்டு போகாமல் இருக்குமா என்று சொல்லி குவாலிட்டி டெஸ்ட். இதே மாதிரி கர்த்தர் நம்மை நாம் நிலைநிற்போமா என்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு. அடுத்தது நாம் செய்கிறதெல்லாம் வசனத்தின்படி சரியானது தானா என்பதையும் டெஸ்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே பாருங்க, நான் ஆண்டவருக்காக சண்டே ஸ்கூல் ஊழியம் நடத்துகிறேன், சண்டே ஸ்கூல் டீச்சராக 10 வருஷமாக இருக்கிறேன், அல்லது சபை ஊழியராக இருக்கிறேன், வாலிபர்களை நடத்துகிற ஆளாக இருக்கிறேன், சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன், பல காரியங்கள் செய்கிறோம் கர்த்தருக்காக. 10 வருஷம் 15 வருஷம் செய்த பிறகு ஆண்டவர் ஒரு அக்கினி அனுப்பி டெஸ்ட் பண்ணிட்டு அங்கே ஒன்றும் இல்லைன்னா என்ன சங்கடம்,
பத்து வருஷம் செய்தது என்னாச்சு? அப்போ நம்ம இது வேஸ்டா போச்சே எல்லாம் இல்லையா? அதனால நாம எவ்வளவு பெருசா செய்கிறோம் என்பதல்ல, வசனத்தின்படி செய்கிறோமா, அதுதான் முக்கியம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். இயேசு சொன்னார், ஒருத்தன் மணலின் மேல் கட்டினான் வீட்டை, ஒருத்தன் எதுல கட்டினான், கண்மலையின் மேல கட்டினான். அவனும் நல்லா தான் கட்டினான், மணலின் மேல் கட்டினவன் சீக்கிரம் முடிச்சான். இவன் கஷ்டப்பட்டு கற்பாறையில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது அவன் ஆள ஈஸ்டியார் போட்டு உட்காந்து கால் மேலே கால் போட்டு இவன் வேலையை கிண்டல் பண்ணிட்டு வந்திருப்பான். அட முட்டாள், நாங்கள் அழகாக முடிச்சாச்சே, முடித்து எல்லாம் நடத்தியாச்சே, இவன் என்னத்தை பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் எப்போ தெரிஞ்சு தெரியுமா? ஒரு நாள் பெருங்காற்றும் மழையும் வந்துச்சு, அதான் சோதனை. அன்னைக்கு குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணும் பொழுது இது மொத்தத்திலே காணலை, மணல் வீடு இல்லை, மொத்தமாக சீரோவாக போச்சு குவாலிட்டி. இதுதான் விஷயம். வாழ்க்கையை எங்கே கட்டுகிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கை தான். ஆனால் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை? வசனத்தின்படி தானா? யோசித்து பாருங்க அன்பானவர்களே. சிலரெல்லாம் ரொம்ப, நீங்கள் பாரம்பரியத்தை ரொம்ப பின்பற்றுறீங்க. எங்களுக்கு 100 வருஷ பாரம்பரியம், 60 வருஷ பாரம்பரியம், எங்களுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு இதை கொடுத்துருக்கிறாரு, சபையை கொடுத்துருக்கிறா சொல்கிறீங்க, நான் பாராட்டுறேன். ஆனால் அந்த சபையில் வேதத்தின் சத்தியம் இருக்கிறதா அன்பானவர்களே? கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியைகள் இருக்கிறதா? அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். நம்ம வருஷ கணக்காக இருந்துட்டு கடைசியில் வசனத்தின்படி இல்லைன்னா பரலோகம் அங்கீகரிக்காது. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஹல்லேலூயா. சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லியிருக்கு. கர்த்தரோடு பலியினாலே அவரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் தான் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலியினால் வருகிற ரட்சிப்பு உண்டா? இயேசுவோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய தண்ணீரில் இறங்கி அபிஷேகம் பெற்ற ஊழியர் கையிலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே முழுகி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீர்களா? பரலோக முத்திரையாகிய பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா? ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிறீர்களா? பரிசுத்த வசனங்களை கை கொண்டு உபதேசத்தின் வழியில் நடக்கிறீர்களா? சிந்தியுங்கள். மணல் மேல் வீடு கட்ட வேண்டாம், கண்மலையின் மேல் வீடு கட்டுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வீடு நிற்கணும், நாம் செய்கிற ஊழியம் நிற்கணும். சும்மா வைக்கோலையும் புல்லையும் மரத்தையும் கொண்டு கட்டி வச்சு அழகுபடுத்துறது அல்ல, நல்ல வெள்ளியும் பொன்னும் விலையேற பெற்ற கற்களான விசுவாசிகள் சபையில் எழும்பணும். ஹல்லேலூயா. அப்படி எழும்பும் பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் நிற்பாங்க. இப்போ பாருங்க, இந்தியாவில் எத்தனை உபத்திரவங்கள் வருகிறது. கொஞ்சம் கூட உபத்திரவம் வந்தால் தான் தெரியும், குவாலிட்டி டெஸ்ட் உபத்திரவங்கள் மூலம். ஆகவே இப்படிப்பட்ட பரீட்சைகள் கர்த்தர் தருகிறார். இதெல்லாம் நம்மை ஈடேற்றுவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு தான். கடைசியாக இன்னொரு அக்கினியும் சில வேளை அனுப்புகிறார். அது என்ன அக்கினின்னா, 1 பேதுரு 4:12-16 சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அக்கினின்னா, சிலர் உங்களை நிந்திப்பார்கள். அவர்கள் உங்களை நிந்திக்கும் பொழுது அவர்களாலே நீங்கள் நிந்திக்கப்படுகிறீர்கள். ஆனால் அந்த நிந்தனை நீங்கள் பொறுமையோடு சகித்தால் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவி மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. ஆகவே இப்படி உங்களை சுற்றி பற்றி எரிகிற இந்த நெருப்பை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. நிந்தையின் அக்னி இது எதுக்குன்னா, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு அக்னி. அல்லேலூயா. உலகத்தாருடைய பார்வையிலே நம்மை நிந்திக்கிறதா இருக்கும், நமக்கும் செலவேளை உள்ளத்தை அது ரொம்ப காயப்படுத்தும். அது ஐயோ, இப்படிப்பட்ட நிந்தைகள் பேசுகிறான், வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாங்களே, அவங்க எப்படி நம்மளை பேச முடியும், என்ன உரிமை இருக்குது அவங்களுக்கு? ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு நல்ல தைரியம், இவன் மாறி அடிக்க மாட்டான், இவன் பெந்தவசுக்காரன், ஆவிக்குரியவன். அதனால் ஒரு தைரியம் வந்துச்சு. முந்தி பழைய ஆளாக இருக்கும்போது பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இப்போ அவங்களும் பேசுறதுக்கு ஒரு தைரியம், அவன் நிறைய பேசுகிறாங்க, என்னத்தையோ சொல்கிறாங்க. உடனே நாம் வாய்க்கு வாய் பேச போயிடக்கூடாது. இவன் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு வரேன், மூடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு, அதனால் ஒன்று கொடுத்தா தான் இவன் அடங்குவான், அப்படியெல்லாம் வசனத்தை கொண்டு போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? கர்த்தர் சொல்கிறார், அதை சகிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை என்ன செய்ய வேண்டும்? சகிக்கணும். கையும் நீட்டக்கூடாது, நாக்கும் நீட்டக்கூடாது, எல்லாம் அடக்கி கீழ்ப்படுத்தி இயேசுவுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போகணும். அப்போ பைபிள் சொல்லுது, அவர்களாலே நிந்திக்கப்படுகிறார், உங்களாலே அவர் என்ன செய்கிறார், மகிமைப்படுகிறார்.
இது அவங்களும் நிந்திக்கிறாங்க, நீங்களும் மாறி அவங்கள்ட்ட சண்டைக்கு போனீங்கன்னா அவங்களாலையும் நிந்திக்கப்படுகிறார், உங்களாலையும் தூசிக்கப்படுறார். இந்த நிலைமைக்கு அவர் ஆக்கிடக்கூடாது. அவர் நம்மளை நம்பி நம்ம உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுற மகாபெரிய தெய்வம், பரிசுத்தமான தெய்வம். அவருக்குரிய மதிப்பையும் மகிமையும் நம்ம எப்பொழுதும் கொடுக்கணும். ஆகவே இப்படிப்பட்ட அக்கினி சிலருக்கு இருக்கலாம், பயப்படாதீங்க. சில என்னெல்லாமோ உங்களுக்கு விரோதமாக செய்வார்கள், ஒன்றும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் முகத்துக்கு ரட்சிப்பானவர். அல்லேலூயா. சில ரொம்ப கஷ்டம், பேரை கெடுத்துருவானே, பேரை கெடுத்துட்றானே, சமுதாயத்தில் என்ன என்ன நினைப்பாங்க, அப்படி சொல்கிறான், பொய்யை சொல்கிறான், இதை சொல்கிறான், அதை சொல்கிறான், அதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தர் உன் முகத்துக்கு ரட்சிப்பானவர். கர்த்தர் நம்ம ஆத்மாவுக்கு மட்டும் இல்லை, எதுக்கும் ரட்சிப்பு. முகம்னா என்ன? ஐடென்டிட்டி, நம்ம அறிமுகம் இல்லையா? அதை கெடுக்கத்தானே எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் நீ பயப்படாத, கர்த்தருக்குள் இரு. உன்னை கர்த்தர், அவன் எவ்வளோ பேரை கெடுத்தாலும் உன் பேரை பாதுகாக்கிறது கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பானவர்களை நான் இங்கே நிறுத்துகிறேன். மூன்று அக்கினிகளை உங்களுக்கு சொன்னேன், ஒரே அக்கினி தான், தேவனிடத்தில் உள்ள அக்கினி. மூன்று அனுபவங்களை சொன்னேன். ஒன்று, பாவிகள் மேல் பற்றி எறிகிற அக்கினி, அழிக்கிற அக்கினி, பட்சிக்கிற அக்கினி. ரெண்டாவது, சிலவேளை கர்த்தருடைய சபைக்குள்ளே வெளிப்படுகிற கோபத்தின் அக்கினி, தண்டிக்கும் அக்கினி, அதுவும் அழிவுக்கு எதுவான அக்கினியாக்கும். மூன்றாவது பார்த்தோம், நம்ம இன்னும் மேன்மை உள்ளவர்களாய் மாற்ற, நம்மை தெரிந்து கொண்ட அனுபவத்திலே நம்மை நடத்த கர்த்தர் நமக்குள்ளே அனுப்புகின்ற புடமிடுவதற்கான அக்கினி, சோதிப்பதற்கான அக்கினி, மகிமைப்படுவதற்கான அக்கினி. ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் த லார்ட். எத்தனை பேர் எந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறீர்கள்? ஒரு 5 நிமிடங்கள் ஜெபித்து நான் கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். இந்த ஜெப நேரத்தை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தணும். எழும்பி போகாதிருங்க, இது மிக முக்கியமான நேரம். நீங்கள் கேட்ட வார்த்தைகளில் ஒன்றோ ரெண்டோ உங்கள் உள்ளத்துக்குள்ளே எது வந்துச்சோ அதை எடுத்து ஆண்டவரோடு பேசக்கூடிய நேரம். ஹல்லேலூயா. பிள்ளைகள்லாம் முழங்கால் போடுங்க. நேற்றுக்கு பிள்ளைகள்லாம் ஜோராக முழங்கால் போட்டீங்க, நேர் முழங்கால். கர்த்தருக்கு சூத்திரம். ஹல்லேலூயா, குட். ப்ரைஸ் த லார்ட். பெரியவர்களும் முடிந்தவர்கள் முழங்கால் போட்டு நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆமேன். கண்களை மூடுங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரத்துக்கு ஒரு பஞ்சமே இருக்கக்கூடாது. ஜெபம்னா அப்படி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கணும். நம்ம ஆட்களுக்கு எப்பவும் அந்த சுற்றி சுற்றி கரைக்கி கரைக்கி ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே, இதை மாதிரி பண்ண வேண்டியிருக்கு. சுவிட்ச் போட்டோன்னு ஆன் பண்ணுற மிஷின் போல் மாறணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்லா. ஆ, எல்லாரும் எல்லாரும் முன்னாலேருந்து பின்னால் வர கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். 10 ஸ்தோத்திரம் பண்ணாலே உங்களை ஆட்டி படைக்கிற பொல்லாத சில ஆவிகள் ஓடியே போ. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பண்ணுங்க. சகோதரங்க பக்கம் சத்தம் வரட்டும். ஆமாம், ஸ்தோத்திரம். பெண்கள் பக்கம் கொஞ்சம் பேர் தான் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க, சிலருக்கு இன்னும் வாயே திறக்கலை. வாய் திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது சிந்தனை பண்ணுங்க. ஆமேன். கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா சகோதரனே சகோதரியே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய நேரம் இது. துன்மார்க்கத்தனம் யாராவது செய்கிறீங்களா? கொலைபாதகங்கள், வேசித்தனங்கள், அடுத்தவர்களுக்கு தீமை செய்வது, அடுத்தவர்களுடைய கஷ்டப்படுத்துறது, எல்லாவற்றை விட்டு மனம் திரும்புங்கள். தேவ ஜனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறத விட்டு மனம் திரும்புங்க. ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். கர்த்தர் நியாய அக்கினியாலேயே நியாயம் விசாரிக்கிற தெய்வமாக்கும். அர்மகதோனிலே செய்வார், புதிய எருசலேமில் யுத்தத்திலே செய்வார், கடைசியில் இந்த பூமியையே அக்கினியினால் அழிப்பார்னு படித்தோமே. இந்த அக்கினிமயமான தேவனுக்கு நீ பயப்படுவாயாக. உன்னை உண்டாக்கின தெய்வத்துக்கு முன்பாக உன்னை தாழ்மைப்படுத்துவாயாக. இந்த ராத்திரி வேளை இந்த வசனத்தை எங்கிருந்து கேட்டாலும் அன்பு சகோதரா சகோதரி, உன் நன்மைக்காகத்தான் சொன்னேன். உன்னை பயமுறுத்துறதுக்கு என்னுடைய நோக்கம் அல்ல. நீ கர்த்தருக்குள்ளே, உன்னை படைத்த தெய்வத்துக்குள்ளே நீ வர வேண்டும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். சபைக்குள்ளே இருக்கிற சகோதரனே சகோதரியே, முறுமுறுப்பை உங்களை விட்டு அகற்றுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதிருப்தி, முறுமுறுப்பு, இந்த குறை சொல்லுதல். வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க சிஸ்டர், பிரதர். இதெல்லாம் ஒழிச்சு உள்ளே வைக்கக்கூடாது. சமாளித்து சமாளித்து அதை உள்ளே வைக்கக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு அடிக்கடி இந்த அதிருப்தியின் சிந்தனை வருகிறது, அடிக்கடி எனக்குள்ளே இவ்விதமான ஒரு குறை சொல்லும் புத்தி இருக்கிறது, வாயை திறந்து மன்னிப்பு கேளுங்க. இனி அப்படி சொல்ல மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. எத்தனை பேர் உண்மையாக ஜெபம் பண்ணுறீங்க? தெளிவாக சொல்லுங்கள், அதை கம்ப்ளீட்டாக மாற்றுங்க, கம்ப்ளீட்டாக மாற்றுங்க. சாப்பாட்டு மேசையில் உட்காந்துட்டு முறுமுறுக்கிறீங்க, குறை சொல்கிறீங்க, எப்படிங்க உங்களுக்கு சுகம் வரும்?
ஏன் இப்படி உங்களை நீங்களே கெடுத்து கொண்டிருக்கிறீங்க? ப்ரைஸ் சொல்லாட அந்த முறுமுறுப்பையும் அந்த குறை சொல்லுதலையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்க, துணிஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளோ உங்கள் ஆட்களோ யாராவது குறை பேச ஆரம்பித்தா உடனே கட் பண்ணுங்க. ஐயே நம்ம வீட்டில் இப்படி பேசக்கூடாது, நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதத்துக்கு அது கேடு, பேசக்கூடாதுன்னு உடனே கட் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்க. விருந்துக்கார வந்திருப்பாங்க, யாரையா பற்றி குறை பேச ஆரம்பிப்பாங்க, சொல்லிங்க பிரதர் தயவு செய்து இந்த வீட்டில் அது வேண்டாம், இதை நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டி ஆண்டவருக்குள்ள பயபக்தியோடு கூடியிருக்கிற இடம், இதில் தேவையில்லாத பேச்சு வரப்படாது. உங்கள் வண்டியில் கூட யாத்திரை பண்ணுவாங்க, வண்டியில் கூட யாத்திரை பண்ணும்போது ஆரம்பிச்சிருவாங்க குறை பேச்சு முறுமுறுப்பு. உடனே சொல்லிடணும், பிரதர் இந்த வண்டியில் இது ஆகாது, இந்த வண்டி அதுக்குள்ளது இல்லை, கர்த்தர் இதை பாதுகாப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார், தட்டுமுட்டு இல்லாமல் நான் போய் வந்து கொண்டிருக்கிறேன், கெடுத்து போடாதீங்க பிரதர், அந்த பேச்சை நிறுத்திடுங்கன்னு ஸ்டாப் பண்ணுங்க. இப்படி நீங்கள் செய்ய தொடங்கினால்தான் உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து திடீரென்று அக்னி பற்றி எறிந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? தேவனுக்கு பயப்படுவீர்களாக, உடனுக்குடன் தண்டனை இல்லை என்று ஒரு தேவ பிள்ளையுடைய உள்ளமோ துணிகரம் கொண்டு செயல்படவே கூடாது. நான் எதையும் செய்துட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம், அப்படி செய்யாதீங்க. செய்யும் பொழுதே அக்னி பற்றி பிடித்தால் என்ன செய்வாய்? ஹாலேலூயா. வாய் திறந்து, சிலர்லாம் இன்னும் வாயை திறக்கலையே, என்ன கட்டு உங்களுக்கு? ஒரு சிலருக்கு வாயை திறந்து கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, உங்கள் குறைகளை அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணும் பொழுது நல்ல ஒரு விடுதலை இன்றைக்கு கர்த்தர் தருவார். நீ குறை சொல்கிறத நீ நியாயப்படுத்தாத, அதில் ஒரு நியாயமும் இல்லை, கர்த்தர் குறை சொல்கிறத அனுமதிக்கவே இல்லை. ப்ரைஸ் அல்லாஹ், ஹாலேலூயா. அன்னி அக்னியை பற்றி ஊழியக்காரர்கள் ஆண்டோர் பாதத்தில் நல்லா ஜோம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க. அன்னி அக்னி சபைக்குள்ளே வந்துடவே கூடாது, நம்முடைய பலிபீடத்தில் அன்னி அக்னி வந்துடவே கூடாது. பாட்டு, ஆராதனை, செய்தி, செய்தியிலும் அப்படி தான், கண்ட பேச்சுகள் வரவே கூடாது. கர்த்தருடைய வசனத்தை பேசணும், வசனத்தை பேசணும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் சனங்களை நடத்துகிற அனுபவத்திலே அப்பா உங்க அக்னி எங்க சபையில கிரிய செய்யணும், அன்னி அக்னி வரக்கூடாது. ப்ரைஸ் காட், ப்ரைஸ் காட். துணிகர தூபகலசங்கள், சகோதரனே சகோதரியே, நீ கை வைக்க கூடாத இடத்துல நீ கையை வைக்காத, நீ வாய் வைக்க கூடாத இடத்துல நீ வாயை வைக்காத, ஒரு நாளும் செய்யாத, ஒரு நாளும் செய்யாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் சாமுவேல் செய்ய வேண்டிய பலியை துணிஞ்சு செலுத்தினான், ராஜாங்கத்தையே இழந்து போயிட்டான். ரொம்ப எச்சரிப்பு, நீ தொட வேண்டாத இடத்துல நீ தொடாத, நீ எங்கே நிற்கணுமோ அங்கேயே நின்றுக்கோ, அது உனக்கு நல்லது. கர்த்தர் ஒவ்வொருவரை அழைத்து அழைப்பின் நிலையிலே அவனவன் நிற்பானாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். இன்றைக்கு ஆண்டவருக்கு பயந்து நான் வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்கிறேன், ஆனால் எத்தனையோ சோதனைகள் என்னை நெருக்குகிறது என்று சொல்கிறீங்களா? உங்களுக்காகவும் நான் விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். விசுவாசிகளே, தேவ ஊழியர்களே, புடமுடம் அக்னிக்குள்ளாக, சோதிக்கும் அக்னிக்குள்ளாக, நிந்தனை அவமானங்களுக்குள்ளாக யார் நடந்து செல்லுகிறீர்களோ உங்கள் வேதனையை கர்த்தர் அறிகிறாய். உன் சொந்த குடும்பத்துக்குள்ள நீ நெருக்கப்படுகிறாய், சபையில் நீ நெருக்கப்படுகிறாய், உன்னுடைய நியாயம் விசாரிக்கப்படலை, நீ உன்னுடைய காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படலை, அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நீ பயப்படாத, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு சொன்னான், நான் போகும் பாதையை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய் மாறுவேன். யோபு போகின பாதை அவனுடைய நாலு நண்பர்களுக்கு கூட புரியவே இல்லை, புரியவே இல்லை, ஒருத்தருக்கும் புரியல அவன் போற பாதை. கர்த்தருக்கு தெரியும், இது சாத்தானுக்கும் எனக்கும் ஒரு சவாலாக்கும், அதன் நடுவில் ஒரு ஃபுட்பால் போல இந்த யோபு வைக்கப்பட்டிருக்கிறான். அவருக்கு தெரியும் இவன் போகும் பாதை என்ன. எல்லாரும் குற்றம் சொல்லுவான், இவன் ஏதாவது மறைமுகமாக தப்பு செஞ்சிருப்பான், ஏதாவது அநீதி செஞ்சிருப்பான், சும்மா ஆண்டவர் போட்டு அடிப்பாரா இப்படி எல்லாம் பேசுவானுங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் நீ போகும் பாதையை கர்த்தர் அறிவா, உன்னுடைய உத்தமத்தை அவர் அறிந்திருக்கிறார். நல்லது, உத்தமம், உண்மை உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்கிற சத்தம் உன் காதிலே துணிக்கும்.
ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், உன்னை பயன்படுத்த போகிறார். ஆனால் ஒரு பக்கம் பாடுகள் இருந்து கொண்டிருந்தாலும் அதை நீ பெருசுபடுத்தாத. கர்த்தர் உனக்கு முன்னால் வச்சிருக்கிற அவருடைய வேலையை நீ சந்தோஷமா பார், அவருடைய வேலையை சந்தோஷமாய் பார். உன் வேதனையே நினைச்சு கொண்டு இருக்கக்கூடாது, கட்டப்பட்டு போவீர்கள். அந்த வேதனைகளுக்கு மேலாக கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் என்ன, அதை சிந்தித்து முன்னே செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், வீரனே கேமியா ஆவியை அழித்தே. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், வீரனே கேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி மகிழ்ச்சியோடு பாடுங்கள். உபத்திரவத்தில் நெருக்கத்தில் கடந்து செல்லுகிற பிள்ளைகள், இந்த அவமானத்துக்குள் போகிறவர்கள் கண்டிப்பாக சந்தோஷத்தோடு கைகளை தட்டி பாடுங்கள். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோர், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோர், முச்சடிதானில் தொன்னிய தேவ பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. ரட்சிக்கப்பட்ட பொழுது உண்மையில் வழங்கின தேவ கிருபை இன்றைக்கும் உனக்குண்டு, இன்றைக்கும் உனக்குண்டு. நீ அபிஷேகம் பெற்ற பொழுது உண்மையில் வழங்கின தேவ கிருபை இன்றைக்கும் உனக்குண்டு. பயப்படாதே. ஆமென். கர்த்தருக்குள் திடன்கள், கர்த்தருக்குள் பலன்கள். தைரியத்தோடு கர்த்தர் நடத்துகிற பாதையிலே முன்னே செல்வாயாக. உன்னை சுற்றி பற்றி எறிகிற அக்கினியை குறித்து சற்றும் நீ அஞ்ச வேண்டாம். இது புடமிடும் அக்கினி. நீ சுத்த பொண்ணாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை சோதித்து அறிகிறார். சோதித்த பிறகு சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆகவே சில நிந்தனைகள், பரிகாசங்கள், அவமானங்கள், சிறுமைப்படுத்துகிற அனுபவங்கள், பயப்படாதே. உன்னுடைய பொறுமையை இழந்து விடாதே. கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தர் உன் வழியை இன்னும் மேன்மைப்படுத்துவார். ஓ, கர்த்தர் உன்னை குறித்து சிந்தித்திருக்கிறது, உனக்கு குறித்து வைத்திருப்பது நிச்சயமாய் கனவிலும் நினைத்திருக்கிறது அல்ல, மேன்மையானவைகளை. உன் ஜெபத்துக்கும் உன் நினைவுக்கும் மேலானவைகளை கர்த்தர் உனக்காக செய்ய போகிறார். மகனே திடன்கள், மகளே திடன்கள். ஓ பிரைஸ் தி லார்ட். இந்த பூமி அக்கிரமத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. நீயோ அதை விட்டு வேறுபட்டு நின்று பரிசுத்தத்தை காட்ட வேண்டும். பரிசுத்தத்துக்காய் வைராக்கியமா நிக்க வேண்டும். இயேசுவுக்கு சாட்சியா நிக்கணும். மகளே, மகனே, உலகத்து பின்னால ஓடிராத. உலக ஆசையை நீ உள்ளத்துல ஏற்றி வைக்காத. நீ கர்த்தரை நோக்கிப்பா. நீ கர்த்தருக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. வாலிப மகளே, வாலிப தம்பி, நீ கர்த்தருக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீ மற்ற நண்பர்களை போல வாழணும்னு நினைக்காத. நீ அடுத்தவனை பார்த்து அவனை போல தயவு செய்து வாழாத. இயேசுக்கு பின்னால வா. இயேசுவை நீ ஏற்றுக்கொள். இயேசுடைய வழியில நட. அந்த வழிகள் எல்லாம் அக்கினிக்கு இரையாக்கி போடும். அந்த வழிகள் எல்லாம் அழிவை கொண்டு வந்து விடும். ஆனால் இயேசுவை நீ பின்பற்ற தொடங்கினா உன்னை தானியலை போல உயர்த்துவா, எஸ்தர போல உன்னை உயர்த்துவா, ரூத்தை போல உன்னை மேன்மைப்படுத்துவா. இந்த இயேசு நல்லவர். யோசேப்பை போல உன்னை மகிமையான ரட்சகனாக மாற்றுவா. என் இயேசு உனக்கு சொன்னதை செய்வா. என் இயேசு உனக்கு உன்னை குறித்து வைத்திருக்கிறதை செய்வா. பயப்படாதே விசுவாசியே. நீ தளர்ந்து போகவே என்னால தாங்க முடியவில்லை. இது எதனால் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது? நான் உபவாசம் போட்டு ஜெபித்து பார்த்தேன், ஏன் எனக்கு விடுதலை வரவில்லை என்று. இந்த செய்தியின் நடுவில் கூட நீ சிந்தித்துக் கொண்டிருந்தாய். கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், ஆம்பே, உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பாதை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். மகளே, நீ பயப்படாதே. சில சோதனையினால் ரொம்ப
நான் போகிற பாதை சரியில்லை, நான் ஏன் இவ்வளவு நெருக்கப்படுகிறேன் நினைக்கிறீங்க, என்னை ஏன் கர்த்தர் இப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார் நினைக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இயேசுவை அழிப்பதற்காக பாடுகளை கொடுக்கல, இயேசுவை பூரணப்படுத்துகிறதுக்காகத்தான் கர்த்தர் பாடுகளுக்குள்ளே நடத்தினார். அதே போல தான் நமக்கும், நம்மளை அழிப்பதற்காக அவர் இந்த அக்னிகளை தரவில்லை, நம்மை பூரணப்படுத்துவதற்காக, நம்மை பூரணப்படுத்துவதற்காக. ரட்சிப்பின் அதிபதி என்ற பொறுப்பு இயேசுவின் மேல வைக்கப்பட்டு விட்டது. அதனால் அவர் சிலுவையை சுமந்தே ஆக வேண்டும், சிலுவையில் அறையப்பட்டே ஆக வேண்டும். அந்த பாத்திரம் அவரை விட்டு நீங்காது. அதே போல உங்களில் சிலரை கர்த்தர் மற்றவர்களுக்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக உனக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பொறுப்பு நிமித்தம் இந்த சிலுவையை நீ சுமந்தே ஆக வேண்டும். நீ அதை விட்டுவிடலாமா என்று நினைக்கிறது தவறு. அந்த பாத்திரம் உன்னை விட்டு நீங்குவது இல்லை. ஆனால் நீ மிகவும் பிரயோஜனமான கருவியாய் கர்த்தருடைய கையிலே ராஜ முடியாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். ஆமென். அலங்காரமான கிரீடமாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். புடமிட்டு உன்னை விலையேறப்பெற்ற பாத்திரமாய் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீ சற்றேனும் தயங்காதே, சற்றேனும் பயப்படாதே, சிலுவையை தவறாய் எண்ணாதே, சிலுவையை சந்தோஷமாய் சகித்துக்கொள். உரபால கத்தரா சந்தூரா தீனமால் அபு கத்தலா உரபா எங்களை பலப்படுத்தும். அது ஆவி எங்களுக்குள் கிரியை செய்வதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் எங்களை பலப்படுத்தும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக. சந்தேகங்கள் ஓடுவதாக, அவிசுவாசங்கள் ஓடுவதாக, பயங்கள் ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சந்தேகங்கள் மேல் ஜெயம் உண்டாகட்டும். எல்லா தேவையில்லாத தவறான சிந்தைகள் மேல் ஜெயம் உண்டாகட்டும். ஒரு ரைட் தாட்டோடு ரைட் பாத்தில் உங்களுடைய பிள்ளைகள் முன் செல்லத்தக்கதாக ஒரு விசேஷித்த கிருபை இந்த ராத்திரி வேளை ஊற்றும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா, ஊற்றும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமீன். சீஷர்கள் துன்புறுத்தப்பட்ட பொழுது சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள் என்று படிக்கிறோம். நாங்கள் ஏன் அழுது புலம்ப வேண்டும்? எங்களுக்குள்ளோ அந்த பரலோக மகிழ்ச்சியை தருவீராக, கம்பீரத்தை எங்கள் ஆவியிலே தருவீராக, எங்கள் ஆவியிலே கம்பீரத்தை தருவீராக. உலமாத அலக்கத்தரா நாமத்தில் ஒவ்வொருவரை விட்டு விலகி போவதாக, விலகி போவதாக, விலகி போவதாக, விலகி போவதாக. சபைக்குள்ளே என்னென்ன அந்நிய அக்கினிகள் இருக்கிறதோ அவைகள் நீக்க படுவதாக. அந்நிய அக்னிகள் ஊழியத்தை விட்டு நீக்கப்படுவதாக. அந்நிய அக்னிகள் நீக்கப்பட்டு பரிசுத்த அக்னி பற்றி எரியட்டும், பரிசுத்த அக்னி பற்றி எரியட்டும், தேவ மகிமையின் அக்னி பற்றி எரியட்டும். எங்கள் தேவனாகிய கர்த்த அக்னி தூணிலே எங்கள் ஊழியங்களில் எழும்பி நிற்பீராக, அக்னி தூணிலே எழும்பி நிற்பீராக, மகிமையின் மேகத்திலே எழும்பி நிற்பீராக. ஊழியத்தில் ஈடுபடுகிற விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மேல் விசேஷித்த கிருபை ஊற்றோ, கிருபை ஊற்றோ. ஒரு பொழுதோ துணிகரமாய் தூபகலசத்தை கையில் எடுக்காதபடி விவேகத்தை ஞானத்தை தாரோ. ஏசப்பா, ஒவ்வொரு ஆத்துமாக்களும் பரலோகத்தில் மேன்மை அடைவதற்காக, வருகையில் உம்மை சந்திப்பதற்காக அப்பா பிதாவே, ஒவ்வொருவர் மேல் கிருபை ஊற்றோ, ஒவ்வொருவர் மேல் கிருபை ஊற்றோ, கிருபை ஊற்றும் ஐயா. இந்த ராத்திரி வேதனையோடு பாரத்தோடு வந்தவர்கள் இயேசுவின் நாமத்தில் தேற்றப்படுவார்களாக. ஆமே. இந்த ராத்திரி யார் தங்கள் குறைகளை உணர்ந்து, தவறுகளை உணர்ந்து, தங்களுடைய பொல்லாத தன்மைகளை நினைத்து மனம் திரும்பி உம்மை பார்த்து கூப்பிடுகிறார்களோ, என் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, என் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பு அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இப்பொழுது வரும்படியாய் ஜெபிக்கிறேன். தவறை உணரும் பொழுது கர்த்தர் இரக்கத்தை கட்டளையிடும், கர்த்தர் உம்முடைய அன்பை ஊற்றும். உம்முடைய மன்னிப்பினால், உம்முடைய கிருபையினால் அந்த ஆத்துமாக்களை நிரப்பும் ஐயா. இன்று முதல் அவர்கள் பாவத்தை விட்டு விலகி, அக்கிரமத்தை விட்டு விலகி, இயேசுவின் வசனங்களை கை கொண்டு இயேசுவின் சீடர்களாய் வாழும்படி அனுகிரகம் செய்யும் ஐயா, அனுகிரகம் செய்யும் ஐயா. ஓ ஹல்லேலூயா. பயங்கரமான அக்னி விசாரிப்புகள், அக்னி நியாய தீர்ப்புகள் இந்த மனுக்குலத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. இதன் நடுவிலே
அந்த பயங்கரத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆமேன், ஆமேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அந்த வலது கரம் அப்படியே உயர்ந்திருக்கட்டும். ஒரு நிமிடம் உள்ளத்தையும் சேர்த்து கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி மனதில் ஆழத்திலிருந்து ஒரு ஜபம், ஆழத்திலிருந்து ஒரு ஜபம். ஆவியானவர் எதை உங்களுக்குள் நினைவில் கொண்டு வருகிறாரோ அதை அறிக்கை பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆண்டவர் சொல்லி தருவதன் போல வாயை திறந்து சொல்லுங்க. அந்த அறிக்கை கட்டுகளை உடைக்கிறது. அந்த தாழ்மையுள்ள உண்மையுள்ள வெளிப்படையான ஒரு அறிக்கை ஆவியானவர் சிந்தை உனக்குள் கொண்டு வருகிறாரே அதை அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு. அதுதான் கட்டு, அதுதான் கட்டு. நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க, இதுவா, அதுதான், அதுதான். சில வேளை உங்கள் பார்வையில் சிறுசாக இருக்கிறது ஆண்டோர் பார்வையில் பெருசாக இருக்கு. அதுதான் கட்டு. ஆவியானவர் எதை உணர்த்துறாரோ அப்படியே வாய் திறந்து அறிக்கை எடுங்க. தயங்கவே கூடாது. தம்பி தங்கச்சி பெரியவர்களே அப்படியே அறிக்கை விடுங்க. உணர்வோடு சொல்லுங்க, பல வருஷமாக உனக்குள்ள இருக்கிற கட்டு இதனால் அவிழ்க்கப்படுகிறது. இந்த அறிக்கைக்கு தான் கர்த்தர் காத்து கொண்டிருந்தார், இந்த அறிக்கைக்கு தான் காத்து கொண்டிருந்தார். உன் உள்ளத்தில் இதுவரை சிந்திக்காத அந்த சிந்தனையை போட்டிருக்கிறார். இதுவரை நீ நினைச்சு பார்க்காத ஒரு காரியத்தை உனக்குள்ள வெளிப்படுத்துகிறார். அந்த கட்டு அவிழ்கிறது, இந்த கட்டு அவிழ்கிறது. ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தர் சோத்திரம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நல்ல நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டில் இந்த வட்ட கன்வென்ஷனை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற அன்புக்காக உம்மை துதிக்கிறோம். இரண்டாம் நாள் இரவிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் உலாவி கிரியை செய்து கொண்டிருக்கிற அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, தேவ பிள்ளைகளும் வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும், உம்முடைய சத்தியத்தை கேட்கும். ஆண்டவர், கிருபை செய்திருக்கிற அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பாடல் ஆராணியை தந்த அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே சோத்திரம், தலைமை பாஸ்டரன் கர்த்த நாளில் வல்லமையாக பயன்படுத்தின அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மூன்று விதமான அக்கினிகளை குறித்து ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உலகத்தில் பாவிகள் நடுவில் உண்டாகிற அக்கினி நியாய தீர்ப்பு, ஆண்டவரே சபை ஜனங்கள் தேவனுக்கு பயப்படாமல் துணிகரமாக இருக்கும் பொழுது ஏற்படுகிற நியாய தீர்ப்பு, இன்னும் கர்த்தாவே இயேசு அந்நிய அக்கினியை கொண்டு வருகிற நியாய தீர்ப்பு, இதற்கு மேலாக கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை புடமிட்டு அக்னியினால் சுத்திகரித்து உமக்கு ஏற்ற பாத்திரங்களாய் உருவாக்கும் அக்னியின் சுத்திகரிப்பு. ஓ ஹல்லேலூயா, எங்களை உமக்கு உகந்த சுத்தமான பாத்திரங்களாய், உமக்கு பிரியமானவர்களாய், ஆண்டவரே சுத்தமான காணிக்கையை படைக்கிறவர்களாய், உம்முடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாய் நீர் எங்களை மாற்றுகிற அன்பு காய்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய அன்பு பெருதப்பாரை பாப்பா. நாங்கள் சரீர பிரகாரமாக சில கஷ்டங்கள் அனுபவித்தாலும் உம்முடைய பார்வையிலே நாங்கள் விலையேறப்பற்றவர்களாய் மாறுகிற அன்பு காய்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அக்னியினால் ஒவ்வொரு மக்களும் சுத்திகரிக்கப்படட்டும், ஒவ்வொரு மக்களும் அக்னியினால் சுத்திகரிக்கப்படட்டும். தங்களுடைய கர்த்தாவே தேவனுக்கு பிரியமில்லாத முறுமுறுப்புகள், பொய்கள், மாயமான கிரியைகள் ஆண்டவரே எல்லா ஜனங்களை விட்டு நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் எங்களோடு கர்த்தாவே பேசின நம்முடைய ஜீவனுள்ள வசனங்களுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவர் அக்னியினால் உண்டாகும் நியாய தீர்ப்பை குறித்து சத்தியத்தை கேட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தேவ பயத்தோடு நமக்கு பிரியமானதை செய்ய சத்தியத்துகள் வர, ஞானஸ்தானம் எடுக்க அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க, அபிஷேகம் பெற அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள, வேறுபாமையும் வேறுபடாதவர்கள் வேறுபட்டு அமையன் கத்தருக்க வாழ, பரிசுத்தம் மற்றவர்கள் பரிசுத்த ஜீவியம் செய்ய எல்லாருக்குள்ளும் தேவன் வல்லமையாக்கிரியை செய்ய. ஆண்டவரே,
கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாஷை அதிகமாய் வல்லமையா பயன்படுத்தும் ஆண்டோட கிருப அவரோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். என் ஸ்தாபன ஊழியங்கள் கர்த்தோட மகிமை வெளியரங்கமாகட்டும், அதிகமான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த கொன்னியோட சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிளை ஆமே இந்த கீழான சபைகள் ஆசீர்வதியும், எல்லா ஊழியர் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆமே. நம்முடைய நாமம் தொடர்ந்து எங்களை மையப்பட்டும் ஆமே, தொடர்ந்து ஒவ்வொரு நாள் பகல் இரவு கூட்டங்களிலும் மைமப்படும் ஆசீர்வதியும் கூட இருமே. சோ நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை சோதரி, என் முழு உள்ளமே அடு பசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கத்தரை சோதரி, அவர் சே சகரவனும் மறவாதே ஆமேன். நம்முடைய